ูพูนี่เด้อ๋อว่ากาตีว่ากันนี่ดูว่าหนุ่มศรีสัญญาโอ้แมครามีแมครามีตอนนั้นมาด้วยแมครามีดอร์ตเปเร่ยาวสระเกลาอันเดอร์อันเดอร์กิฟส์อันเดอร์นั่นมาครูประเดี๋ยวพาร์งะนิติลาแคมราลอันเดอร์อาคิลันแอนด์ไอชูริยาโอเคชังคาร์อาราวินยัสซูเปอร์ดมันนันรีนะมาด้วยอาวุลก์อาวุลก์เรเกลาอ่ะทุกคนอันเดอร์กิฟส์อันเดอร์เซนจิครูครูนั่นนั่นรึเปล่าน้ำมาวันนี้มาอีกครั้งหนึ่งนะรึเปล่าโน่นูล่าอันบันโน่นูล่าเสร็จแต่อันบันสรีเอ็นอาทิตย์ก็เรื่อง time effort อะพอเราไอเดียยันน่ะครูครูนั่นยศชีอาวันนะอาร์ตก็ time ครูครูนั่นอันบุก time ครูครูนั่นแล้วทุกคน time ครูครูอัศรัศรมาอะพอเราอีดล่ะนี่นั่นปูอีดอร์มารีถ้าล่ะนั่นมาลาร์ดัล blooming อะดูดิเนอร์มารีเนี่ยเรื่องนั้นอาดว่าอีเดี๋ยวถ้าล่ะ surprise อะดีดีนครูตัวนี่กี่รูปปนอันนี้อันน่ะไอ้ตัวครูตัวของเรา welcome มาลานซะนะวีดมาสวิกี้มาบริซูเปอร์นะเดี๋ยวมุดีกูราหมาลาร์ดล์เลียอาเดียนะนอนสต็อปนี่อันเดียกาดล์ดิลันกาดล์เป็นอันที่กูราเกี่ยต่ายตัวหรือกวีได้ยินดีทุกเมื่อนะกาดล์วันเร่มาหน้าได้ยังหมาลาร์ตุมาสัมติงนี่มันก็ว่าระเบิดฟลอร์ว่าระเบิดดูฟลอร์ดกาดล์วันรูปวัยหมาลาร์ตุมอาดูด้านไอเดียกาดล์แต่เกี่ยต่ายเรียบบริเวณนั้นตัวหมาลาร์ดล์เลียร์ฟังนะชิคกี้พายก็น้ำมันไม่พออันเดียสเตจลูกน่าอีรักநிறைய அதாவது பல சமயங்களில் என் ஃப்ரெண்டு ஒருவர் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு வந்து மலர் வந்து மலர்ந்தப்புறந்தான் அது மலர்னு புரியுது அந்த 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 ப்ராசஸ் இருக்குது அது உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னாங்க எனக்கு பயங்கரமாக இருந்தது ஓகே ஏன்னா அந்த அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நமக்கு வந்து பூ இது பூ அப்படின்னு பூவாக இருந்தால் தான் தெரியுது அது உருவமாக இருக்கும்போது தெரியும் ஆமாம் அது 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 பூ ஆகிற அந்த ப்ராசஸில் நமக்கு அங்கே ஏன்னா எல்லாத்தையும் இப்படி இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம மெய் இல்லைன்னா ஸ்ட்ராங்க முக்கியமானது வந்து இந்த இயமம்ங்கிறது இயமம் நியமம் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கடைசியாக தான் சமாதி நிலை ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வர தான் தியான நிலை அந்த இயமத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம உற்று அறிதல் தான் முதல் ஸ்டேஜ் இப்போ நடக்கிற கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்ட்ரைட்டாக தியானம் பண்ணுவோம் அதனால தான் தியானம் பண்ணுறவங்க அப்படி இருக்காங்க அந்த இயமம்ங்கிற ஸ்டேட்டுக்கு போனது தான் அதுதான் பேசிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இதெல்லாமே சொல்லித்தரப்படும் ஆனால் சீனா ஜப்பான் மாதிரி நாடுகளில் அந்த பாட்டெல்லாம் இருக்காங்க இன்னும் நீ தியானம் கற்றுக்கணும் அப்படின்னா முதல் படி நீ இயற்கை கற்றுக்கணுங்கிறது தான் அவங்களோட அதில் ஒன்று தான் நீங்கள் சொல்கிறது வந்தாங்க ஏன்னா நம்ம இப்போ எனக்கு நீ சொல்லும் போது என்ன தகுதுனா எல்லாமே நம்ம அந்த ரிசல்ட் ஓரியன்டாக ஆகிட்டோம் இப்போ நான் சொன்னதுமே அதுதான் பூங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல அதுக்கு நம்மளால் அது பயங்கர ஆன்சியஸாக இருக்குது அது வெயிட் பண்ண முடியல அப்படின்னு இருக்குது அப்போ ரிசல்ட் ஒன்றா இருக்குது அப்போ அந்த ப்ராசஸ் என்ஜாயே பண்ணுறதுங்க வெறுமனை ரிசல்ட்ஸ் மட்டுமே கரெக்டுமா அப்படி தான் அது நாம் இது கூட நீங்கள் சொல்கிறது இந்த பூ மலர்தல் கூட வெளியே இருக்குன்னா நமக்குள்ள தாட் உருவாகிறது இருக்குல்ல இதை தான் நம்ம ஊரில் வந்து நம்ம மெடிடேஷன் சொல்கிறோம் நம்ம இந்தியன் கல்ச்சர் மெடிடேஷன் ப்ராசஸ் இதுதான் உனக்குள்ள ஒரு எண்ணம் எப்படி உருவாகி எப்படி மலர்ந்து அது என்னவா மாறுது ஓகே அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே மெடிடேஷன் ஓ அதுதான் ஜேகேவும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஆமாம் சமீபமாக ஜேகே நிறைய எல்லாம் வந்து போகிறாரு திறப்புகள் ரீசெண்டாக ஒன்று படித்த வாசனை அது ரொம்ப அதாவது நம்ம வந்து இந்த பூமி ப இந்த பூமி பந்து இந்த எர்த்து ஃபுல்லாக நீ எங்கே வேணாலும் சுற்றலாம் ஆனால் கடைசியில் உங்ககிட்ட தான் நீ திரும்பி வந்தோம் பயங்கரமாக இருக்கு அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு பாதசாரி கவிஞர் கவிதை அவர் ஒரு ஃபிலாசபர் ஜேகே ராவாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு கவிஞனுக்குள்ள தான் அது உணர்வு பூர்வமாக ஈரமாக இருக்கும் ஒரு தத்துவம் இல்லைங்களா அது பாதசாரியோட இந்தனுக்கு நீங்கள் சொன்னால் அது டக்குன்னு கனெக்ட் ஆகுது என்ன சொன்னார்னா நீ பெரிய மாளிகை கட்டி அந்த மாளிகையில் நீ 1000 அறைகள் வச்சுருந்தாலுமே நீ உறங்க போவது என்னவோ உன்னுடைய மனதின் ஒரு முறையில் தானே சொல்கிறேன் மன மனசுங்கிறதுக்கு ஒரு ஒரு இடமே நிலமே கிடையாது ஆனால் அதுக்குள்ளே தான் இப்போ தூங்கிட்டு இருக்கேங்கிறது இல்லைண்ணா அது ஒரு பாயிண்டால் தான் முடியும் அது இந்தியன் பாயிண்டால் தான் முடியும் அதுவும் தமிழ் பாயிண்டால் தான் முடியும் சரி இந்த இடத்தோட ஃபிலாசபி நம்ம எங்கெங்கே போகிறோம்
யா கீதா கீதாக்கு மேல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரபா கீதாக்கு அதெல்லாம் பேசுறேன். என்ன வேணாலும் பேசலாம், வீட்டில் திட்டம் இல்லாத மாதிரி எதனால திட்டி விடு. தாய்மானவர் நமக்கு தமிழ் அப்படி தெரியும். இந்த தாய்மானவருடைய குரு, அவர் பேர் வந்து மௌனகுரு. ஒரு வகையில் சிவனை தான் மௌனகுருன்னு சொல்கிறதுன்னா, தாய்மானவர் நான் வாசிக்க வாசிக்க எனக்குள்ள அவர் எதையோ போய் அந்த நேரத்தில் சார் வந்துட்டார். சரி, குருவோட பேரையே நமக்கு பிறந்ததுக்கு வச்சு நாம் சிஷியனாக மாறிடுவோம். இந்த உலகத்தில் அது ஒன்று தான் வழி. மகனிடம் பாடம் கற்ற சிவன் மாதிரி இவங்கிட்ட நம்ம பாடம் கற்றுக்குவோம். ஆமாம், அது மௌனகுருன்னு வேணாம்னு சொல்லிட்டு குரு மௌனி அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆமாம், மௌனகுருன்னா தாய்மானவருடைய இதனால வச்சது. எனக்கு ஆர்த்தியில கூட பேசலாம் போல இது. கீதா பளிச்சு பளிச்சு டைரக்டா பதில் சொல்றாங்களா? ஐயோ, இல்லை இப்போ சமீபமாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து வாழ்க்கை வந்து டைரக்டாக அடிக்குது, அதனால இந்த பக்கம் திரும்ப எப்படி பேசுறேன். பெண் பால் இது. சிறப்பு நீர்க்குடை தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு பண்பு அது. ஆமாம், சொம்பு போய் பாட்டில் பாட்டில் தண்ணி இருக்கு. குரு மௌனிக்கு பூ ரொம்ப பிடிச்சிச்சுமா ஸ்ரீ? குருவுக்கு பூ ரொம்ப பிடிச்சிச்சு. அது நம்மக்கிட்ட இன்னொரு மரபு இருக்குண்ணா தமிழில். யாராவது வரங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 அடி முன்னாடி போய் அவங்கள வரவேற்கும். ஆமாம், அவங்கள வழி அனுப்பும் போது 14 அடிகள் முன்னாடி போய் வழி அனுப்பணும் அப்படின்னு ஒரு மரம். ஓகே, நம்மளும் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. சூப்பராக வாழ்ந்துருக்கேன். ஆமாம், நீர்க்குடையெல்லாம் கூட அப்படிதான் வரவங்க தண்ணி தரணும். ஆமாம் ஆமாம், அது பொதுவாக பழகிடுச்சு நமக்கு. அது ரொம்ப நியாயமான விஷயந்தான், தண்ணி கொடுத்து போய். இப்போ இப்போ நாட்கள் அது இருக்கிற மாதிரி தெரியலண்ணா நமக்கு, எனக்கு தெரியல. இல்லை, நம்ம இன்னுமே ஒரு படி மேலே போய் இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் எதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுமான்னு கேட்குற இடத்துக்கு நகரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பல வீடுகளில் அந்த தயக்கம் இருக்குது, நிறைய பேருக்கு கேட்கணும். நீங்கள் இப்போ தண்ணி கொடுக்கும்போது யூஸ் பண்ணால் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அது நிறைய மாற வேண்டியது இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பர் கார்த்தி. ஸோ எப்படி போகுது? நான் பார்த்த கார்த்தி அத்தியாயம் 1 அத்தியாயம் 7 ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, அத்தியாயம் 1 ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. அதாவது ஒரு கேள்வி தான், ஒரே கேள்வி, அதாவது குடில் எப்படி வீடாச்சு, குடில் எப்படி கோயிலாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடுனா கூட அங்கே
அதாவது ஜன்னல் கிண்ணல் இருக்கும் இல்லையா, இது ஜன்னல்ல ஒரே ஒரு வழி தான். இதுக்குள்ள வந்துட்டுனா வேற சைடு எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமாண்ணா எனக்கு இது ஓவர் நைட்ல மாறலைங்கண்ணா, அதனால உங்களுக்கு தெரியும். ஒரு 20 வருஷம் ஆச்சுண்ணா. ஆமா, நம்மளே கிட்டத்தட்ட 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, டூ த கோர் இருந்தது எல்லாமே அந்த டைம்ல. அதுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் அங்கங்க பார்த்துருக்கோம். பட் இந்த லைஃப் எனக்கு வேணாங்கிற ஸ்டைல் தான் மைண்ட். அது என்னமோ தெரியலனா அது ஒரு மாறணும் அப்படின்னு தோணுது தான். அது ஏன் தோணுச்சுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதுதான் எதுவும் ஹையர் பவர் நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மைண்ட் அப்போ தான் வந்துச்சு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் பார்க்குறதும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒரு உலக இதை பார்வை தான் மெட்டலிஸ்ட். ஆமாம் அவ்வளோதான் அப்போ இருந்துச்சு. ஓகே. ஆனால் அப்போ என் நமக்கு நமக்கு உள்ள நடக்கிறதுலையும் சரி, நம்மளை சுற்றி நடக்கிறதுலையும் சரி, நம்மளை மீறின ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சரி, இது ஒரு இது ஒரு ஹையர் பவருடைய சூப்பரான ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் நாம் ஒரு சும்மா ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு தானே, அது தெரியும் போது ஒரு மாற்றம் நடக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி வருது கதை? இது நம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியாதுன்னா ஒரு புரிதல் வந்துச்சு. நான் முன்னாடி லைஃப் நான் பார்த்த பார்வை இருக்குண்ணா. ஆமாம், அங்கே தான் கோளாது. ஏன்னா அது வந்து இப்போ ஃப்ரான்சி இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அது ஒரு விதத்தில் அது வந்து ஒரு மாதிரி இந்த சொசைட்டி மேலே ஒரு ஒரு கலைஞன் அது வைக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அவனோட லைஃப்பை மாற்றுறான். அது இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. ஆமாம், அது எனக்கு அந்த பார்வையில் தான் தப்பு இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு அடிக்டட் பர்சனாலிட்டிக்கு நான் இந்த சமூகத்துலேருந்து வேறானவன் அப்படிங்கிற தாட் அதிகம் தான். ஒரு ஆர்டிஸ்டுக்கும் அது உண்டு. அதுதான் இது ரெண்டுமே சிக்கலுக்கானது தான். இந்த ஒட்டுமொத்த பரந்த பேரண்டத்துக்குள்ள நீ தண்ணிலாம் கிடையாது தம்பி அப்படிங்கிறது அந்த இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு போதை போடுற ஒருத்தனுக்கு ரொம்ப அதிகம் சொல்லிக் கொடுக்குது. அது கேட்கக்கூடிய தன்மை தான் இல்லை. இதுக்குள்ள நம்ம மிங்கிள் ஆகும் போது நடக்கிற மேஜிக் இருக்கலாம். ரொம்ப நன்றி. தேனீர் உபசரிப்பு. தேங்க்யூமா. தட்டு வரல விளக்கம். குட் மார்னிங். கடலை சார் என்ன ஏதோ கேட்குறானே. சூப்பர், நல்லா இருக்கு மாட்டி. அங்கே தானே அந்த இடத்துல தானே மனசு கொஞ்சம் உடஞ்சிது. அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது எல்லாமே அந்த தாய் மனவர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கவிதைகள் எல்லாமே போட்டு மனசு நொறுக்கி எடுத்துச்சு. தனியெல்லாம் ஒன்று கிடையாது, அந்த தனித்தன்மை தனித்துவம் எல்லாத்தையும் அவர் உடச்சிட்டாரு. அந்த பாத்தில் தான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திலாம் வராரு. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம திருமூலரை எப்போயோ சொல்லிட்டு போயிருக்கோம். ஆமாம், திருமூலர் உரைக்கவே இல்லை. ஆமாம், எனக்கு என்னோட தரப்பு சாணம் அது சொன்னார். திருமூலரை பற்றி பல விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் அந்த திருமந்திரத்தில், அதாவது தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஆமாம், அந்த தான் ஒன்று இருக்குல்லண்ணா, அந்த அந்த எஸ் அந்த செல்ஃப்ங்கிறது ஸ்மால் கேபிட்டலாக பிக் கேபிட்டலாங்கிறது தான். பிக் கேபிட்டல் அந்த கேபிட்டல் எஸ்க்குள்ளே போய் நம்ம சரண்டர் ஆகும்போது நான்கிற தனியாக இல்லைண்ணா. நாம் என்னென்னா அந்த ஸ்மால் எஸ்குள் போய் மாட்டிக்கிட்டு ஈகோக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அது ஆர்டிஸ்ட்டும் சரி போதை ரெண்டுமே ஈக்குவல் தான் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும். அந்த அகந்தைக்குள்ளே போய் மாட்டுறது, அதுவும் நான் அந்த போதையை விடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் நிறையா ரிகாப்ஸ்லாம் போகணும். மறுவாழ் மையங்கள் நிறையா நானும் விரும்பி தான் போகணும். அவங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது போதை உனக்கு பிரச்சனை இல்லை, போதையை நோக்கி உன்னை எது தள்ளுனதோ அதுதான் அதுதான் அது என்னன்னு நீ கண்டுபிடி அப்படிங்கிறது தான் அந்த ரிகாப்பில் சொல்லித்தர விஷயமே இருக்கும். ஓகே ஓகே. அது ஒரு தரமான ரிகாப் சரியாக சொல்லித்தராங்க. மற்றவங்க ஒரு பிஸ்னஸாக ஒரு மாதம் ஓகே. அங்கே அவங்க சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, நம்ம இந்தியன் மெடிடேஷன் தான். அங்கே அவங்க சொல்லித்தரது மெடிடேஷன் தான். ஓகே. அவங்க என்ன தியரட்டிக்கலாக சொல்லித்தராங்க ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்னில். நம்ம அவங்க சொல்கிற விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் சொல்லிக் கொடுத்த தவங்கள் மெடிடேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இன்னருக்குள்ளே நம்ம போகும்போது அவங்க சொல்கிற அந்த எது இதெல்லாம் என்னை போதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னு ஒரு 2-3 வருஷமாக
ஓகே அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே மூணுக்குள்ளே போகும்போதுனா ஒரு 28-30 அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை எதெல்லாம் போதைகளுக்கு திரும்ப தள்ளுது, என்னை எதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இல்லாம பண்றது, ஒரு 30 கிட்ட வந்துருச்சு. நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஈகோ இருக்கு, அச்சம் இருக்கு, எனக்கு உள்ள இதெல்லாமே ஒரு ஒரு லெவல்லே தான் இருக்கு. குற்ற உணர்ச்சி இருக்கு, கிராண்டியோசிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். அது அதுக்கெல்லாம் அவங்க அவங்களோட பேர் சொன்னாங்க. நான் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குங்க எனக்குள்ள, நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட. இதுக்கு பேர் வந்து கிராண்டியோசிட்டிங்க, அது வந்து ஆடம்பர சிந்தனை இதுக்கு பேர் அப்படின்னு. அது என்ன சிந்தனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கண்டுபிடிக்கும் போதே எனக்கு மனசு ஹாப்பி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று செலவு பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அதை பார்த்து எனக்கு சந்தோஷம். இது ஒரு நோய், இது நம்ம ஊர்ல வள்ளல் தலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வள்ளல் தலன் அது பல்வேறு கோட்ஸ்ல வந்துரும். இது ஒரு நோயிட்டாங்க அவங்க. நான் ஏண்ட காசு இல்லைன்னா கூட எங்கேயாவது காசை கசம் கடனை வாங்கியில் திருடியாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ சந்தோஷப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். நான் உனக்கு ஒரு 10-20 கோட்டர் வாங்கி கொடுப்பேன், நீ அதை குடிக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் நோயிடான்னு தெரிஞ்சவனு, ஆஹா இவ்வளவு ஊர்பட்ட நோய் உள்ள வச்சுட்டு அப்புறம் குடிக்காம நம்ம என்ன பண்ணுவோம். இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அங்கே டிடிகே ஹாஸ்பிட்டலில் காமிச்சப்போ அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் கார்த்திக், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையாலும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே போய். ஓகே இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை, ஓகே இது எல்லாமே உங்களை குடிக்க நோக்கி தள்ளாது, இதில் ஏதாவது ஒன்று உங்களை நோக்கி தள்ளும். இப்போ இதில் பெர்சன்டேஜ் எது அதிகமாக இருக்குங்கிறது உங்களோட அடுத்த கட்ட ஜேர்னி, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே மீண்டும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நம்ம வளர்க்கப்படுற விதம் ஒன்று இருக்குல்ல கத்தி, இப்போ நம்ம கில்ட்டு அங்கேயிருந்து வருது. இப்போ நான் இப்போ எனக்கு இப்போ 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 எல்லாருக்குமே அதுதான். இப்போ நம்ம வந்து எப்படியாவது நல்லவனாக அறியப்படணும். இப்போ இப்போ நான் என்ன நல்லவனாக காட்டிக்கணுங்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே நான் என்னவா இருக்கணும் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் வந்து நம் இப்போ ஒன்று நாம் ஒரு இமேஜ்குள்ளே இருக்கோம், இந்த உலகம் நம்மளை ஒரு இமேஜாக பார்க்குது. அப்போ நான் இந்த இமேஜில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லாமே இந்த லவ் கிவ் மற்ற விஷயங்கள் எல்லாமே கிடச்சிட்டே இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் விலகுனா அந்த பக்கம் இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அது ஒன்று நடக்குது. அதே மாதிரி தான் எனக்குமே இப்போ நான் யாரையோ ஒருத்தர் ஒரு இமேஜில் பார்த்துட்ருக்கேன், அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் விலகுனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படின்லாம் ஒன்று இருக்குது நம்ம. அதனால் ஒரு மனுஷன் வந்து தெரிஞ்சா தெரியாமல்னா நல்லவனா நல்லவனாக வாழ்ந்தாகணும், கெட்டவனா கெட்டவனாகவே வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆனால் அது ஒரு ஸ்பெக்ட்ரம் இல்லை. இப்போ நம்ம அந்த பொலாரிட்டிஸ் ஒரு துருவங்கள் இப்படி கருப்பு வெள்ளை நல்லவன் கெட்டவன் சரி தப்பு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல. சரியிலேருந்து தப்பு வரைக்கும்ங்கிறது ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்குது. எனக்கு கில்ட்ங்கிறது என்ன மாதிரி கில்ட்னா, கில்ட் நிறைய வகையில் இருக்குதான். என்னோட கில்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒன்று நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற கில்ட் தானே எனக்கு. நான் இன்னொருத்தர் என் லைஃப்ல இல்லைனா இதனால வரைக்குமே கிடையாது. நான் அவருக்காக தான் செய்கிறேன், அவருக்காக தான் செய்கிறேங்கிறது இது வரைக்கும் இல்லை. போதை நாட்களில் சுத்தமாக கிடையாது. போதை நாட்களில் முழுக்க முழுக்க அந்த பிக் ஈகோ தான் நான். என்ன நினைச்சனோ அதான் செஞ்சேன். போதைக்காக என்ன வேணும் செய்வேன். இப்போ அதுவே என்ன ஆகி போச்சுன்னா போதங்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் மாறி போய் இப்போ ஆர்ட்டுங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து அது இன்னும் இப்போ நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி தான் உனக்கு சார். அது இன்னும் இன்னும் நம்மளோட ஈகோ ஃப்ளைட்டு என்ன சாமி அது ஆமாண்ணா. அப்படி ஒரு கில்ட்டு தானே எனக்கு இருந்தது. அதுவும் அந்த போதை டைமில் இருந்த கில்ட்டு வந்து நெகட்டிவ் கில்ட்னா எனக்கு என் மேலேயே எனக்கு பிடிக்காம போய் இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் நான் விட முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கில்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு. இந்த ஒரு நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் அப்புறம் அந்த நெகட்டிவ் கில்ட்டு அப்படியே பாசிட்டிவாக மாறுது. ஓகே கில்ட்டு ஆமாம் உனக்கு கில்ட்டு இருக்கணும் அப்படின்னு என்னோடய மனசு சொல்லுது. அந்த கில்ட் அந்த பாஸ்ட் மெமரிஸ்லாம் உனக்கு இருக்கணும். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச டேமேஜஸ்ஸு, உனக்கு நீயே செஞ்ச டேமேஜஸ் இதெல்லாம் உனக்கு அப்படியே பிக்சர் மாதிரி மைண்டில் இருக்கணும். அது உன்னை வந்து எதுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருக்கணும், என்னை மீண்டும் அந்த பாதை நோக்கி எனக்கு கொண்டு போகக்கூடாது. இது ஆட்களை பொறுத்து மாறும். ஓகே சில பேருக்கு அதுவே இன்னொரு கில்ட்டை உண்டு பண்ணி கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது நான் ரோட்டில் விழுந்து நடந்தது, 5 பைசா காசு எங்கே தெரிஞ்சது, ஏதோ ஒரு வகையில் எனக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் கிட்ட நான் ஏச்சு பேச்சு வாங்கினது எல்லாம் என் மகிழ் கண்ணை மூடி பார்க்கும் போது என் மைண்ட் ஆட்டோமேட்டிக் இப்போ என்ன நினைக்குதுன்னா அவங்க வியக்கிற ஒரு வாழ்க்கையை நான் இந்த சாவுக்குள்ளே வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு உருவாக்கி இது ஒரு பேசிக்கான ஒரு நான் வச்சுக்கிறது வைராக்கி. இந்த மன ரீதியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லியுமே இந்த 2010 இருந்துன்னா
கன்யூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் மீண்டும் மீண்டும் நான் ஸ்கிப் ஆகிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்கிறது ஸ்லிப் ஆகிறேன். அது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ரெசிஸ்ட் பண்ணாமல் நம்ம தாட்ஸ் எழுதுறது அவ்வளோதான், சிம்பிள். ஜென்னுமே அப்படி தானே சொல்கிறாங்க, நீங்கள் தாட்ஸை அலோவ் பண்ணுறது அப்படின்னு. ஒரே நிமிஷம் கார்த்திக் தாசனா, நான் இவங்க தான் நம்ம கார்த்திக் நேத்தா அவர் தாசனா, இவர் தான் இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? கொடுத்துறீங்களா? ஆ ஓகே, சரி சரி, நான் பார்க்குறோம். ஆ சரி, ஆ சரி. அதான் இப்போ நம்ம திரும்ப, இப்போ நான் இவர் அதாவது ஜென் சொல்லி மாத்திரம், ஆமாம் ஜென்ல மாஸ்டர் ஒருத்தர் மாதிரி, கில் ஆலன், கில் ஆலன்னு தியேட்டரில் ஒருத்தர் இருக்கார். நான் அவரோட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி சரவணகுமார் ரைட்டர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஏதோ ஒன்று அவரோட ஸ்பேஸில் நான் கில் ஆலனை மீட் பண்ணேன். அப்போ அவர் ஒரு ஜென் குரு, கில் ஆலன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா. அப்போ நம்ம மெடிடேஷன் மேலே பல்வேறு விதமான இது இருக்குது. அப்போ அவர் சொன்னார், அப்படி போகலாம், ஆ அப்படியே கூட போகலாம், அவங்க விளாட்டோம் அப்படியே பசங்களுக்கு அந்த பால் எடுத்து எனக்கு விளாட்டு பேசிட்டு வரோம் பசங்களுக்கு அந்த குட்டி அந்த பால் எடுத்துக்கிட. நீங்கள் இங்கே கூட வந்துடலாம், நம்ம இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃப்ரீயா, யாராவது ஒருத்தர் காத்து சூப்பர் காத்து அதாங்க. ஸோ அதான் இப்போ இப்போ மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யோகா பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், இதெல்லாமும் இருக்கும். அப்போ கில் வந்து ஒரு விஷயம் சொன்னார், என்னடா மெடிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இப்போ அதுக்கு ஒரு பொசிஷனில் உட்காரணும் அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. அவர் ஒன்று ஒன்று சொன்னார், நீ எப்படி வேணாலும் உட்காரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துட்டு உங்களோட தாட்ஸை கவனி, அவ்வளோதான். நீ எந்த தாட்டையுமே வந்து நிறுத்தாத, எது பின்னாடி போகாத. அதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு ஒரு டிராஃபிக் சிக்னலில் உட்காந்துட்டு வரப்போகிற வண்டியில் கவனிச்சிட்டே இருக்கலாம், எந்த வண்டி பின்னாடி போகாமல் வரப்போகிற வண்டியில் கவனிச்சிருக்க மாதிரி உங்களோட தாட்ஸை கவனிச்சிட்டு இருக்கேன். இதான் மெடிடேஷன். ஆமாம், எனக்கு அது பயங்கர குழப்பிட்டாளுங்க. அது அதான் ஜெய்கே அது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க, அங்கே தான் உடையது என் மனசு எல்லாமே. நானும் ரொம்ப தீவிரமாக நிறையா மெடிடேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு நம்ம ஊரில், அது வந்து டோட்டலாக அது தப்பானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வகையில் ஃபிசிக்கலாக நம்மளை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு தகுதி ஆக்கிடும், அது ஒரு வகையில் வேணும் தான். ஓகே, ஜிக்கு ஜிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போது உங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்காக நீ ஹாஃப் அன் அவர் மெடிடேஷன் பண்ற, ஓகே, மீது 23.5 மணி நேரம் இருக்கு, அது என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அங்கதான் எனக்கு மண்டை உடையுது. ஆமா இல்ல, அப்ப அந்த 24 hours நம்ம அந்த மெடிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கணும். ஆமா, அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா உனக்குள்ளதான் நீ போய் ஆகணுங்கிறது. ஆமா, இது 3000 வருஷத்துல நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இந்தியாக்குள்ள. இது அடுத்தடுத்த தலைமுறையில் நம்ம கடத்தி கொண்டு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தனித்தனியாக ஒரு டெக்னிக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து தான் முத்ரா, அது எல்லாமே. ஓகே ஓகே, இதில் எல்லாமே இது எல்லாமே நான் சென்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இதில் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு உதவி செய்யக்கூடியது இருக்குது. ஓகே, ஆனால் இந்த அகத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உன்னுடைய தாட்ஸை புரிஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறது ரொம்ப க்ளியர் ஆகிப்போச்சு. நம்ம ரமணர்லேருந்து திருமூலர்லேருந்து இங்கே இருக்கிற எல்லாருமே, நம்ம ஓரியன்டல் கண்ட்ரீஸில் எல்லாமே இதுதான் சொல்கிறாங்க, புத்தரை தான் சொல்கிறார். புத்தர் நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இக்கணத்தில் வாழ்றதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அவ்வளோ அந்த ஃப்ளோவை ரொம்ப பாருங்க அப்படின்றது. ஏன்னா ஃப்ளோவுங்கிறது ஆக்சுவலாக எனக்கு அந்த லைஃப் ஆஃப் ராமோட அந்த வரிகள் இருக்குல்ல, நான் ஆக்சுவலாக எனக்கு அது மொத்தமாகவே தத்துவங்களாக தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே நம்ம நவீன் மாடர்ன் ஃபிலாசபி. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அது எப்படி வந்து ஒரு சினிமா பாடலுக்குள்ள வருதுன்றது. அது இப்போ பிரேம் தானே, அவரோட நம்மளே பிரேமுக்கும் அந்த கிரெடிட் இருக்கு. ஆனால் பிரம்மாண்டமானது. ஆனால் ஏன்னா பேசிக்கா பார்த்தீங்களா, பிரேம்னா ஒரு போட்டோகிராஃபர், அவர் அந்த கணங்களை வந்து அப்படி குறிப்பாக வைல்ட் லைஃப்ல வர இருந்ததுனால நிறுத்தி வைக்கிறவர், அவருக்கு அது தெரியுது. டிராவல் போட்டோகிராஃபரோட மைண்டே அப்படி ஸ்னாக் ஸ்னாப்ஸாக தான் இருக்கும் இல்லையா, கேப்சரிங்காக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், இந்த எந்த இந்த வெளியில பறந்த வெளியில எந்த கணமும் நிற்கிறதே இல்லை, நாம தான் பகலேறோம்னு சொல்கிறோம். அது நம்மளோட வசதிக்காக நம்ம சொல்லிக்கிறோம், பகல் இரவு மதியம் இந்த ஆண்டு அந்த ஆண்டு அப்படிலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது, அது ஒரே ஒரு ஃப்ளோ தான் அப்படியே இருக்கும். அந்த ஃப்ளோவை நம்மளால போய் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம அழகாக என்ன பண்ணுறோம், பேருக்கிறதுல வச்சுக்கோம், அதை கண்ட்ரோல் வர பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த பிரச்சனை இருக்கு. இது பிரேமன்னாக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபராக அது தெரியுது, இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகணும்லாம் கிடையாது.
அவர் அந்த கேமரா வழியாக ஒரு மிருகத்தை ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணுறாரு. அந்த புல் மலர்றதில் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ளூமிங்கை காத்திருந்து அவர் பார்க்குறாரு ஃபோட்டோகிராஃபராக. அந்த காத்திருப்பு நிகழ்த்தக்கூடிய அந்த மேஜிக் தான் அது. அவங்களுக்கு இந்த கணத்தில் மலர்றது அவர் புரியுது. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராவன் அவனை பற்றி ஒரு சாங் ஒரு கிராஃப் நம்ம கொடுக்க போகிறோம், ஒரு போர்ட்ரேட் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாரு லிரிக்கலாக. நம்ம போய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பெரிய கதாநாயகங்கள் கொடுக்குற மாதிரி கூட அங்கே வாய்ப்பு இருக்குது நமக்கு. நான் இப்படி ஆள் தெரியுமா, நான் அது பண்ணலாம் இது பண்ணலாம், நான் அப்படி பணமரத்து மேலேயர் கூட போட்டோ முடிப்பேன், இதெல்லாம் கூட நம்ம எழுதலாம்னா சான்சஸ் இருக்கு இல்லையா? என் மைண்டும் அப்படி கிடையாது, அவர் மைண்டும் அப்படி கிடையாது. ஒரு பயணம் போகிறான், அது போகிற வழிகளில் எல்லாத்தையும் அந்த பார்க்குற விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே போகிறான். ஆமாம், அது எல்லாமே இனிமேல் யாருமே கடந்து போகவே முடியாது. அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம மீண்டும் பார்க்கும்போது என்றைக்கோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச ஒரு மழையும் ஃபோட்டோ எடுத்துருப்போம். அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த மழை இப்போ நமக்கு பெய்யும் இல்லைங்களாண்ணா, அது முடிஞ்சு போகிறதில்லை. ஒரு ஃபோட்டோக்குள்ளே அந்த கணம் முடிஞ்சு போகிறதில்லை அப்படிங்கிற மேஜிக் இருக்குல்ல, இது லிரிக்கலே வரணும்ல. அதனால் உட்காந்து ரெண்டு பேர் பேசும்போது சூப்பராக தம்பி. எனக்கு சில வரிகள் அதில் வந்து அதாவது இப்போ அறை வந்த பிறகு புரியுது உலகைங்கிறது ஓகே, பல்லவி வேறு வழி இல்லை. ஆமாம், ஆனால் எனக்கு கரை வந்த பிறகு பிடிக்குது கடலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அதுதான் இந்த வரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த அன்சர்டனிட்டி இருக்குல்ல, அதாவது தெரியாததை நம்மளால் பொறுத்துக்கவே முடியல. எனக்கு புரிஞ்சிடணும், எனக்கு எப்படியாவது தெரிஞ்சிடணும், இல்லைனா எனக்கு வந்து பெரிய பதட்டத்தை கொடுக்குது. அப்போ அதனால தான் நம்ம பவுண்ட்ரிஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்படின்னு இருக்கும்போது கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை. ஏன்னா ஆக்சுவலாக கடல் புள்ள இருக்கும்போது தான் கடலை பிடிக்கணும் இல்லை, ஆனால் அது கரை வந்த அப்புறம் தான் அப்பா அப்படின்னு நான் ரிலீஃப் ஆகும்போது எனக்கு கடலை பிடிக்குது. அந்த அன்சர்டனிட்டியிலேருந்து ஒரு கான்க்ரீட்டாக நீங்கள் சொல்கிறது எனக்கு அதுக்குள்ளே நான் எழுதும் போது எனக்கு என்ன மைண்டுக்கு தோணி நான் யோசிக்கலாம்ல, அது உள்ள ஃபாலோ பண்ணி வந்துச்சு கேப்சர் பண்ணி எழுதிட்டேன். அது நான் என்ன நினச்சேன்னா, அப்போது நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது எனக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. நான் பிரச்சனைக்கு வெளியே வந்து நிற்கும் போது எனக்கு அது பிரச்சனையே இல்லைன்னு தெரியும். ஓகே ஓகே, இந்த ஒரு இதில் தான் நாங்கள் வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது இதுதான் வரணும், இதுதான் எழுதணும்லாம் இல்லை. அப்போ ஆக்சுவலாக இப்போ அதுவும் ஒரு ஃப்ளோ தான். ஓகே, அந்த ஃப்ளோவை அமைதியாக உட்காந்துக்கிட்டு கேப்சர் பண்ணி எழுதிட்டுருக்கிறது தான் என்னோடய வேலை. ஆக்சுவலாக சைக்காலஜி தான் இப்போ எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ இப்போ ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதா, ஒன்று வந்து இந்த அன்சர்டனிட்டி நம்மளால் வந்து அது ஒன்று இருக்குது, ஒரு டார்க்காக இருக்குது, அங்கே ஏதோ ஒன்று இருட்டாக இருக்குது, எனக்கு ஏதாவது வெளிச்சத்தை வச்சு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு தெரிஞ்சிடணும்ல. அந்த டார்க் வந்து அந்த டார்க்னஸ் அந்த இருட்டு என்னை வந்து அச்சமாக பயங்கர அச்சமாக இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சிடணும் மனுஷன் அங்கே இருந்தால் லைட்டை கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும் வரானே வச்சுப்பான். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதான் இப்போ நான் தான் இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு மதம் இருக்குது, ஜாதி இருக்குது, மொழி இருக்குது, கலர் இருக்குது, நாடு இருக்குது, அது இதுன்னு ஒரு 20, 30, 40, 50 இருக்குது. ஆனால் இந்த பேரை எடுத்துட்டா நம்ம மனுஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஒரு மனுஷனாக இருந்து இந்த பேரை பார்க்க முடியுதா அப்படிங்கிறதா, இப்போ நானாக இருந்து ஆனந்தை பார்க்க முடியுதா, நீயா இருந்து கார்த்தியை பார்க்க முடியுதா, அப்ஜெக்டிவாக தள்ளி வச்சு கார்த்தியாவே இருக்கும் போது தான் சிக்கலாக இருக்குது, ஆனந்தாக இருக்கும் போது தான் சிக்கலாக இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற போது நம்ம ஊரில் பேருங்கிறது வெறும் பேர் மட்டுமே கிடையாது, இல்லை இது வந்து ஒரு சாதிய அடையாளம், ஒரு நிலத்தினுடைய அடையாளம், ஒரு குடியினுடைய அடையாளம், நான் எந்த பிரதேசத்துலேருந்து வரங்கிற அடையாளம், முக்கியமாக எந்த மொழி அப்படிங்கிற அடையாளம், இதெல்லாம் மிகப்பெரிய அடையாளத்தை சுமந்தது. அதனால் அதெல்லாம் உடச்சு போட்டு வரணுங்கிறது இருக்குல்லண்ணா, அது அவ்வளோ சீக்கிரமாகவும் நடந்துடாது. அது நடக்கணும்னா உள்ளுக்குள்ளே நான் போய் மிகப்பெரிய நாம் நம்பிக்கிட்டு இருந்த நம்ம சந்தோஷப்பட்ட நிறைய நம்பிக்கைகள் நம்ம உடைக்கணும். நமக்கு நிறைய நம்பிக்கைகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கணும். அந்த நம்பிக்கைகள் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் கேடுதானது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு நான் இன்ன மதம், நான் இன்ன சாதி அப்படிங்கிறது எனக்கு பெருமை இருக்கலாம், அதில் தப்பு இல்லை தான். ஆனால் அது அந்த ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த ஒரு மக்கள் இனத்தை பிரித்து வைக்கிறதுங்கும் போது இல்லை, அது அது புரியறதுக்கு நமக்கு ஒரு இப்போ ஜேகே அதே தான் சொல்கிறாரு, நீ இந்தியன் தமிழன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த மேன் கைண்ட்லேருந்து மனுஷங்கிறது வந்து விலகி விலகி தனியாக போயிட்டே இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்ஸாக மாறிடும். ஆமாம், வேறுபாடுகள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரைட்டர்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரைட்டர்ப்பா, நீ வந்து லிரிக் ரைட்டர்னாலே முடிஞ்சிச்சு கதை. இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு லாபம் வந்து இப்போ ஆனந்த் கார்த்தியாவும் அதையும் தூக்கி வச்சுட்டு நம்ம மனுஷன் பேசுறதுல இருக்குல்ல, அது மாட்டமா நம்ம என்ன சொல்றோம்னு இருக்குல்லண்ணா, அதுதான் அங்கே அதுதான் நம்ம இணையணும். நீங்க இப்போ ஒரு காட்சியின் வழியா, ஒரு மிகப்பெரிய திரையின் வழியா, நிகழ்வுகளின் வழியா நீங்க வந்து இமோஷனல் சொல்றீங்க. ஒரு இந்த பக்கம் ஒரு போயிட்டானவன் இல்லை ஒரு பாடல் எழுதக்கூடியவன் என்ன பண்ணுறான்,
அதே இமோஷனை தான் இப்போ மொழி வழியாக கன்வே பண்ணுறான். நமக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் கிடையாது அந்த விஷயத்தில். இப்போ பெரியது அந்த நம்ம எடுத்துக்கொண்ட அந்த என்ன சொல்றேன்னா கருவி மூலமாக தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அப்படி இப்படி பண்ணுறோம். ஓகே, அதை தெரிஞ்சுக்கிச்சா நமக்கு ஹாப்பி தான். நீ நானும் ஒன்று தான் வா. நான் இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் இப்போ இந்த பீரியட் இப்போ சமீப காலமாக ஒரு மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மூளைக்குள்ள உடையுது நிறைய. இப்போ எனக்கு ஒரு மூளையே உடையுது அப்படிதான். ஆமாம், அது நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அதுவும் ரீசன்ட் டைம்ஸில் வந்து இப்போ நம்மளை பற்றின உண்மைகள் வந்து அப்படியே நேராக மூஞ்சிக்கு நேராக தெரியுது. இப்படியான ஒரு சூழலில் தான் இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணலாம், என்ன என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று போயிட்டே இருக்கும்போது இப்போ தெரில, அப்படி தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு கடந்த 10-15 நாள் நான் என்ன பண்ணுறேன்னா ஹெர்மன் ஹெசேயோட சித்தார்த்தம் எடுத்து வாசிக்கிறேன். ரொம்ப பொருத்தமான ஒரு நேரத்தில் அந்த புக் எடுத்து வாசிச்சிட்ருக்கேன். பட் அதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கணும், அதில் பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சித்தார்த்தன் வந்து சொற்களையே வந்து நிராகரிக்கிறாரு. ஆக்சுவலாக அதில் ஒன்று வருது எனக்கு சொற்கள் மேலே வந்து, ஏன்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதாவது இந்த கல் இருக்குது, இந்த மண் இருக்கு, இந்த இந்த ஆகாயம் இருக்குது, இதெல்லாமே பொருட்கள், இதெல்லாம் என்னால் காதலிக்க முடியும். சொற்களில் ஒன்றுமே இல்லை எனக்கு டக்குனு. இப்போ நம்ம ரெண்டு பேருமே சொற்களை வச்சு வாழ்றோம். ஆனால் இல்லைடா எனக்கு அதுவுமே அதுலேயுமே ஆமாம் இல்லை அப்படி சொல்லும் போது நமக்கு அதுவுமே தோணுது. இந்த சொற்களில் இல்லைதான் இருக்கு, சொற்களை நம்ம தான் உருவாகிறோம். இந்த சொற்கள் வெறும் சொற்களாக மட்டும் இல்லை நம்மளோட, என்னன்னா நம்மளுடைய ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கு. நம்ம நீண்ட இந்த பயணத்தில் மொழிங்கிறது வெறும் மொழியாக நமக்கு இல்லை, வெறும் ஒரு கம்யூனிகேஷன் டூலாக அது இல்லை. அப்படி இருந்தால் நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம். அது அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்குள்ளே நம்மளுடைய எமோஷனை நம்ம கடத்துறதுக்கும் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் வெறும் கம்யூனிகேஷனாக அது இல்லவே இல்லை. நம்மளுடைய பண்பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் காவலாகவும் மாறி போச்சுங்களா. அதனால் அது இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் டெரிடா மாதிரி ஒரு சில பேர்லாம் மொழிக்கு வெளியே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்ட்டான். அந்த உலகமே மொழிக்குள்ள தான் இருக்குன்ட்டான். அதெல்லாம் சொல்லும் போது ஓகே, நம்ம சிந்திக்கிறதே மொழி வழியாக தான் இப்போ சிந்திக்கிறோம். இல்லை இப்போ நான் சித்தார்த்தன் சொன்னதே மொழி வழியாக தானே தெரிஞ்சுக்கிறேன். அதில் மொழி இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது, முடியவே முடியாது. யதார்த்தமே ஒரு டெக்ஸ்ட் தான் அப்படின்ட்டாங்க. நம்ம இப்போ எனக்கு இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும் எனக்கு ஒரு மொழி ஒரு கேள்வி வருது. மொழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஆனால் மொழிக்குள்ளே வாழ்க்கை சுருங்கிருச்சா? இல்லை, மொழி ரொம்ப பிரம்மாண்டமானது தான். நாம் ஒருவேளை அந்த ஆதி ஒளிகள் தெரிஞ்சுக்கிட்டோமா ரொம்ப ஹாப்பியாகிடலாம். நாதம் நம்ம தமிழில் சொல்லுவோம், நாதாந்தம்னு ரொம்ப அழகாக தமிழில் இருக்கு. நாதாந்தத்தையும் மீறின நாதம் நீனு சொல்லிதான் இறைவனு சொல்லுவாங்க நம்ம தமிழ் நம்மளவர்கள்லாம். அந்த ஆதி நாதங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். அந்த நாதத்துல நான் இப்போ மொழி வருதுக்கணும், பேசுகிற மொழி அதெல்லாம் தான் வருது, எழுத்து மொழி அதெல்லாம் தான் வருது. ஒளி தான், ஒளியால் தமிழ் இலக்கணத்தில் ஒளி தானே இருக்கு, ஒளி தான் எல்லாமே. ஆமாம், அந்த ஆதி ஒளியை நம்ம புரிஞ்சுக்கும் போது இசை மொழியில் நம்ம சொல்லக்கூடிய சரிகம பதன் இசைவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது காளிதாசில் என்ன சொல்கிறாருன்னா, கவி காளிதாசு, ஒவ்வொரு மிருகங்களினுடைய ஒளிகளிலிருந்து அந்த சாரமாக எடுத்து வைக்கப்பட்டது தான் சாரி காமன்னு அவர் சொல்கிறார். அவ்வளோ மைனூட்டாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் அந்த சங்கீதத்தை கற்றுக்கும் போது எல்லா உயிரினத்தோடையும் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம்னு கவி காளிதாஸ் சொல்கிறார். ஓகே, மேகதூதம்லாம் எழுதினார் இல்லையா அவர், குமார சம்பவம், அதில் அவரு நல்லா இருக்கும் அந்த குமார சம்பவம்லாம். ஒளியில் இப்படி இருக்குண்ணா, வெறும் ஒளியை மட்டும் கேட்டுருக்கிறதுலே இப்போ நம்ம மெடிடேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, வெறும் ஒளியை மட்டும் சக்கரத்தில் வச்சு கேட்கறது. அது உள்ள வேற ஒன்றும் பண்ணதில்லை ஆக்சுவலாக. ஆமாம், அதாவது ஒளி வந்து அது நம்மளை தாளாட்டமும் செய்யுது, அச்சுறுத்தமும் செய்யுது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ அதான் நம்ம சொற்களை பற்றி பேசும்போது கார்த்திக் நேதா எப்படி சொற்களுக்குள்ளே வந்தாப்புல? ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா இப்போ நான் எனக்கு ஒரு கதை இருக்குது, நான் ஏன் சினிமா பண்ணணும்னு நினச்சேன், சினிமா பண்ணணும் நினச்சி தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த ப்ராசஸில் எழுதவும் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது. பட்டு நீ எப்படி? எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா, 9வது படிக்கும் போது எனக்கு கவிதை ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு, எழுதுனேன். அப்புறம் ஊர் சூழல் ரொம்ப முக்கியமான சூழல். இப்போ நான் இங்கே வரத்துக்கு, சென்னை நோக்கி வரத்துக்கு, ஓகே, முழுக்க முழுக்க டிஆர் பாடல் கண்ணதாச பாடல் தான். 9th படிக்கும் போதெல்லாம் எனக்கு
எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அந்த அந்த வயசுல எனக்கு அந்த போதை அனுபவங்கள் இருந்ததுனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த கவிதை உருவானது, போதை போனது, கொஷின் மார்க்ஸ்ல எனக்குள்ள ஆரம்பிச்சது எல்லாமே ஒரே டைம் தான். இங்கிருந்து நான் பிச்சுட்டு ஓடணுங்கிற முடிவு. அப்ப முக்கியமான வயசு அது, மூணுமே ஒரே டைம்ல தான். ஆமா, 13-14 வயசு. ஆமா, டீனேஜ்ல எப்படி தப்பிச்சு ஒன்னா போதும் அப்படிங்கிற ஒரு டைம்ல உண்மையாரையாவும் நான் வந்து சினிமாவுக்கு போகணும் எனக்கு தோணுது. எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன், மீண்டும் எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாமே ஒரு பிளான்ல தான் நடந்துட்டு இருக்கோம். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஒரு இன்ட்யூஷன் உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று தோணுது. ஆமா, உள்ளுக்குள்ள இருந்தோ இல்லை வெளியே இருந்தோ எங்கேருந்து வந்தது வழி நடத்தது நான் இன்னமும் நம்புறேன். ஓகே, இல்லைன்னா நான் போட்ட இடத்துக்குலாம் மாறிலாம் வந்திருக்க முடியாது. ஒரு கைடன்ஸு நம்ம ரொம்ப போகும்போது தூக்கி கொடுத்து நான் நம்புறேன். ஓகே ஓகே, அப்படிதான் அங்கே எனக்கு இந்த ஊர் வேணாம், படிப்பு வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்ட்டு டப்புன்னு கிளம்பலாங்கும் போது. ஓகே, சினிமா சாங்ஸ் தான் அது. அது எப்படி சாங்ஸ்க்குள்ளே வந்தோன்னா, அந்த குருவியார் பதில்கள்னு ஒன்று வரும், இப்போ வருது எனக்கு சில தினத்தந்தியில். சரி, ஆமாம், குருவியார், குருவியார் பதில்கள்னு வரும். ஆமாம்மா, வரும் 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 வரும். நீங்கள் அவர்கிட்ட என்ன வேணால் கேள்வி. அவர் முகலாந்து இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஹார்ட்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, கார்ட்டூனாக ஒரு இப்படி வச்சுருப்பாங்க ஒருத்தருங்க. அந்த குருவியார்ட்ட நீங்கள் என்ன வேணால் பதில் கேட்கலாம். ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், சினிமா கேள்விகளாக கேட்போம் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சினிமா மெட்ராஸ் கூடி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமாக்குள்ளே போய் நம்ம பாடலாசிரியர் ஆகிருந்தோம். பாடலாசிரியர் என்னன்னு கூட இப்போ தெரியாது, ஆனால் முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த குருவியார் பதில்களுக்கு போஸ்ட் கார்டு லெட்டர் எழுதி போடுவேன். ஓகே, வாரத்துக்கு ஒரு முறை நான் கேட்ட கேள்விக்கான பதில் அதில் வரும். சரிங்களா, என்ன என்ன கேட்பேன் பாருங்க. அந்த டைமில் வந்து எஸ்ஏ ராஜ்குமார் பயங்கர ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர், இன்னமும் ஒரு ஃபேமஸான ஆள் தான். அந்த டைமில் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தார். எஸ்ஏ ராஜ்குமாரின் முகவரி கிடைக்குமா? நான் அவர் ஒன்னே அடுத்து அடிச்சுட்டு வரே வந்துருச்சு. நான் மட்டும் ஒரு டைரி போட்டேன் இதுக்குன்னு. நான் எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிட்டேன் சினிமாவுக்கு போகிறோம். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கண்ணதாசனோட சாங். நிறைய இடங்கள் சொன்னதுனால இங்கே சொல்லலை. சரி சரி, அந்த கண்ணை கலைமானி பாட்டு ரொம்ப பாதிச்சு. ஆமாண்ணா, அவரோட கடைசி பாட்டு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு 15-20 அட்ரஸ் கேட்டு கேட்டு குருவியார்ட்ட கேட்டு கேட்டு குருவியார் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு அட்ரஸ் அனுப்பிடுறாரு. அடிச்சிருவாரு அதெல்லாம். ஓகே, அவர் கொடுத்தது உண்மையான அட்ரஸா போய் அட்ரஸ் வந்துருது. கேட்டோம், ஒருத்தர் கொடுத்துட்டாரு, நான் சினிமாக்கு போறேன், போனோம்னு பாட்டுல தான் கன்வர்ஸ் நான் வரேன். அவ்வளவுதான், அட்ரஸ்ல போய் கதவை தட்டுறோம், நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், அவர் எழுதி வச்சிருக்கல கொஞ்சம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்ப வந்து பெரிய மகாபாரதம் எனக்கு. ஆமா, என்ன எல்லாமே அடுத்த வள்ளுவன் ஆனாண்டா வள்ளுவன் சும்மா இல்ல, நான் போகலாம் எவன் போவான் அப்படின்ற படிக்கும் போது ஒண்ணு புரியல. தமிழ் எழுத்து புள்ளி இல்லாம எழுத வராது, இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சது. இன்னுமே அந்த சிக்கல் இருக்கு, ஞாபகம் எழுத வராது இருக்கு. இலக்கணம் அவ்வளோவா அந்த வெண்பா விருத்தம் ஆசிரியப்பா இதெல்லாம் எதுவுமே நான் ப்ராக்டிஸே பண்ணதில்லை. அது அலர்ஜியாவே இருக்கு. இன்னும் கற்பனை ஆற்றல் இறைவன் கொடுத்துட்டான், அதனால அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நம்பிக்கையில் கிளம்பியாச்சுன்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆமா, முக்கியமான காரணம்னா கண்ணதாசனுடைய பாடல், டிஆரோட பாட்டு தான் அந்த டைம்ல. ஆமா, அப்புறம் நான் சினிமாக்கு போறேன் அப்படிங்கிற முடிவு ஊர்ல அப்பா அம்மாக்கள் ரொம்ப லேட்டா தான் போச்சு. நான் சென்னையில ஓடி வந்துட்டு அப்புறம் அவங்க வந்து என்னை மீண்டும் ரெஸ்கியூ பண்ணி ஊர் கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அது வரைக்குமே ஊர்ல சில மாமக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா சென்னைக்கு வந்துடுறாங்க, ஓடி வந்துட்டேன். வந்து இங்க ஒரு 2 நாள் இருந்தேன். ஆமா, முதல்ல போனது எஸ் ஏ ராஜ்குமார் வீட்டுக்கு தான். ஆனா அட்ரஸ் தான் போயிட்டான். நைட் 12 மணிக்கு போறேன். அது எதுவும் நடக்கல. அது சொல்லாம எப்பவுமே சொல்லிட்டாது, நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன், அதனால அதை மீண்டும் சொல்ல வேணும்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். மீண்டும் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட்லாம் நடந்து, இதெல்லாம் என்ன முழுசா படிக்கணும், நீ சினிமா கல்லூரியெலாம் இருக்கு, முறை படிப்பு கல்லூரியெல்லாம் போய் சேர்ந்து படி. ஓகே, எனக்கு அந்த அந்த வேகம் ஒன்று அந்த டைமில் தான், அதெல்லாம் இல்லை. இப்படி தான் இப்போ இல்லைடா, நீ மியூசிக் போய் படி, மியூசிக் டைரக்டர் ஆகிட்டுனா உன் படத்துக்கு நீயே எழுதிக்கலாம்ல அப்படின்லாம் எனக்கு ஐடியா கொடுத்துருக்கோம். இது நல்ல ஐடியாவாக இருக்கு. ஓ, மியூசிக் டைரக்டர் ஆக சொல்கிறாங்க வீட்டில். ஆமாம், ஏன் இன்னொருத்த டிபி வாய்ப்பு கேட்கணும், நீ மியூசிக் டைரக்டர்னா உன் படத்துக்கு நீ எழுதிக்கலாம்ல அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் ஆகிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கதைக்கு ஆகாதப்ப அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, எனக்கு 2 விஷயம் தான். அங்கிருந்து நான் வெளியே போகணுங்கிறது ஒன்று முக்கியமானது, இன்னொன்று இது எனக்குள்ள தூங்கி விடாமல் பண்ணுது. அங்கே போய் அது என்னன்னு பார்த்துடலாம். அதை பற்றி எந்த ஒன்றும் தெரியாது. ஓகே, ஒரு பாட்டு எப்படி உருவாகுது, அது அது எவ்வளோ பெரிய துறை, அதுக்கு என்னத்தெல்லாம் கற்றுக்கணும், எதுவுமே தெரியாது. ஒரு கூட்டம் போக்கு நம்பிக்கை தான்.
அப்படியே வீட்டில் சந்தங்கள்லாம் போட்டு சரி ஒரு நாள் படி, ஓகே ப்ளஸ் டூ வரைக்கும் அதை முடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ப்ளஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டேன். மீண்டும் அது காதல் பேயா தாயா தெரியல, அது அந்த கலை மேலே. ஓகே கலை பேயின்னு சொல்கிறாங்களோ ரெண்டுமே தான், கலை தாய் பூந்து. அப்புறம் ஒரு 11 முடிச்சுட்டு ப்ளஸ் டூ போகிற ஸ்டேஜ் இல்லை, நீங்கள் வந்து என்ன அழிப்பு பார்க்குறீங்க, அப்போலாம் தமிழ் போதையிலும் வளர்ந்துட்டு வரேன். அப்பா நல்ல புக்ஸ் படிப்பார், அதனால புக்கு நல்லா படிப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது. எங்கள் ஸ்கூலிங்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்கூலில் நிறைய புத்தகங்கள்லாம் உண்டு. எனக்கு அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அந்த நம்ம இந்திய ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம், நம்ம விவேகானந்தர் அது இது அரவிந்தர் கபீர்லாம் போய் இங்கிலீஷில் இருக்கோம். ஓகே அங்கே அந்த வேர்ல அங்கே பிடிச்சிடும். அதான் அந்த 13 வயசில் நான் இந்த பாதைக்குள்ளே தான் போகணுன்ட்டு இந்த ஒரு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சுண்ணா. ஓகே நான் தயாராகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆமாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். அது சரி சரி இவ்வளோ இப்போ வாழ்க்கையின் கடைசி முறையில் கூட நான் தயாராகிடலாம், அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். இப்படி தான் நான் ஸ்டார்ட் ஆனது. ஓகே அப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சென்னை வந்தாச்சு, சரி ஒன்று பண்ணு, நீ முழுசாக ப்ளஸ் டூ முடிக்கல, இங்கே அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கல்லூரியில் போட்டு தமிழாவது படி, சரி நான் பண்ணுறேன். நான் பேரில் நான் உட்கார மாட்டேன்டேன், எனக்கு பாருங்கள் எவ்வளோ கூறுமுன்னு. டே அது எப்படா கல்லூரிக்கு போய் உட்கார எப்படி படிக்க முடியும் அப்படின்னா, அப்படி அப்படி ஒரு கல்லூரி இருந்தால் எனக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு கல்லூரி தான் இருக்குது. இப்போ தபால் வழியில் கல்வி, நீ வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு பரிசு மட்டும் போய் அங்கே எழுதிக்கோ, இது நல்லா இருக்கு, என்ன போட்டுட்டே படிக்கணும்ல, அதெல்லாம் இருக்குல்ல நமக்கு சொல்லுசா. அப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த வாரத்தில் ரெண்டு கிளாஸ் மட்டும்தான், பச்சை பாஸ் பச்சை பாஸில் நான் ஆமாம் வந்து ஒரு ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பச்சை பாஸ் கடைசி பாஸில் உட்காந்துட்டு அது உங்களுக்கு பசுலிக்கிறதுல அதை ஏறாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ தனிப்பட்ட முறையில் உட்காந்து வாசி பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும் போச்சு மனசு. ஓகே ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஒரு பெக்கு பெக்காக ஏற்றிக்கிட்டு நம்ம படிக்கிறதுலாம் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம், ஓரளவுக்கு ஏறுது ரெண்டு போது படிக்கிறது. ஆமாம் இது எது எது நல்லா ஏறுதோ அது ஏறு ரைட்டு. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா ஊர்லேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு, நீங்கள் காட்டில் விட்ட மாதிரி ஆகிட்டேன். அது முக்கியமாக சொல்லணும்னா அந்த மனசு ரொம்ப கான்ஃப்ளிக்ட்குள்ளே போனது நிறைய விஷயங்கள் ஊர்லேருந்து இருக்குன்னு அது அப்போலாம் புரியல, இப்போ உட்காந்து ரொம்ப ஒரு ஆழமாக யோசிக்கும் போது கான்ஃப்ளிக்ட்குள்ளே மனசு வந்து ரொம்ப சின்ன வயசில் போயிடுச்சு, மிகப்பெரிய முரண் இருந்துச்சு. கிராமத்திலேருந்து டவுனுக்கு இங்கிலீஷ் மீடியம் போகிற பையன் நான், இங்கே இங்கே வீட்டு சூழல் இங்கே பேசுகிற மொழி இங்கே இருக்கிற என்னோடய பழக்க வழக்கங்கள் இது டோட்டலாக கட் பண்ணிவிட்டு அங்கே போனால் வேறு ஒன்று மாறணும், இங்கேயே எனக்கு ஒரு பெரிய மன கொந்தளிப்பு ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் நீட்டாக பண்ணணும், பெல்ட் போடணும், இன்ஷர்ட் பண்ணணும், ஷூ போடணும், நல்லா வழியில் எடுக்கணும், இவ்வளோ இதுக்கு இதெல்லாம் இங்கே அப்படி இல்லை. நான் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே ஒரு மாதிரி இருக்கணும், பஸ்ஸில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோம் இங்கே ஒரு மாதிரி இருக்கணும், இதுக்கு மனசாக பழகவே இல்லை. இங்கே ஆரம்பிச்சிருச்சிங்களா இப்படி அந்த மனசு ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்தாச்சு. 11 முடிச்சு 12 படிக்கும் போல இங்கே வந்துட்டேன், 2000 வந்துட்டேன். ஓகே இங்கே வந்தால் இது எதுக்குமே சம்மந்தம்லாம் புது ஊராக இருக்கு, இங்கே பழக்க வழக்கங்கள் எல்லாம் புதுசாக இருக்கு, அடாப்ட் ஆகிறதுக்குலாம் இதுவரைக்கும் அடாப்ட் ஆக முடியல. இந்த கம்ப்ளீட்டாக சேர்ந்து தான் இந்த முரண்பாடுகள் இந்த கான்ட்ராடிக்ஷன்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னா, ஓகே நமக்கு இது ஒன்று தான் கோப்பையிலே குடியிருப்பு தான். ஆனால் என்னன்னா இப்போ நீ எப்படி நம்ம வந்து எக்ஸாமுக்கு எப்படி வந்து தனியாக உட்காந்து படிச்சு அப்படியே தான் சினிமாலையுமே லிரிக் இப்படி தான் இப்போ தனியாக உட்காந்து தான் இருக்கேன். அது அகைன் கிட்டத்தட்ட அதே வருது அப்படி தான், இப்படி தானே நீங்கள் இப்படி தான் ஆரம்பிச்சதுன்னா. சென்னை வந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சது நம்மளும் சாதாரண நினைச்சிட்டு வந்துட்டு ஒரு பாட்டு எழுதுறது ஆனால் எனக்கு ஈஸியாக வருது. நான் பழைய சின்ன பாட்டுக்கெல்லாம் போட்டு கிளாஸில் உட்காந்து பசங்களுக்கு கண்டு அடிக்கிறதுலாம் எழுதிட்டு இருக்கேன். ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டு இருக்கு இல்லையா, காந்தி எழுதுனது அந்த டியூன்கெலாம் எழுதியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. இடையினில் அவள் ஒரு மலர் வளர்த்தாள் ஒரு கராட்டிக் சாங்லாம் எழுதிட்டேன், அவருக்கு ரகுபதி ராகவாக கராட்டிக்லாம் போட்டுருக்கேன், இயல்பாக வருது அது ரொம்ப. இவங்க சொல்கிற மாதிரி போய் கஷ்டப்பட்டுலாம் எனக்கு இல்லை, ஆனால் இங்கே வந்த சென்னை வந்த பிறகு தான் இது நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு இடம் கிடையாது, இதுக்கு ஒரு 2000-3000 வருஷம் தமிழை படிக்கணும் அப்படின்னு புரிஞ்சது. எனக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சமே வரல, எனக்கு இன்னும் அது மேலே காதல் அதிகமாகிடுச்சு. நமக்கு ஒன்று இயல்பாக ஒன்று வருது, ஒரு 3000 வருஷமாக இருக்கிற ஒன்று நமக்கு வருது,
நம்ம இதுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஓகே, நான் சின்ன வயசுலேருந்தே அந்த அப்பா மூலமாக அந்த படிப்பு இருந்ததுனால நிறைய தேடி 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 படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, இப்படி தானே அப்படியே ஒரு ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது கூடவே போதையும் இருக்குண்ணா, ஒரு பக்கம் போதையும் இருக்கு, படிப்பும் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா என்னன்னா சரி அவங்களோட வழிகாட்டத்தில் போகிறதுனால அந்த சாப்பாட்டுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் எனக்கு பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் தான் என்னன்னா வீட்டிலேருந்து அனுப்புகிற காசு அந்த பசங்களில் சேர்த்துக்கிட்டு அழிச்சிட்டு மூணாவது நாளே அவங்கள்ட்ட மீண்டு கேட்பேன், அவங்க தரமாட்டேன்ருவாங்க, இல்லைன்னா தலையில் அடிச்சுட்டு கொடுப்பாங்க. ஓகே, மற்ற 15 நாள் நான் கஷ்டப்படணும், அதை அவங்களுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கணும். அப்படிதான் நான் கஷ்டப்பட்டுருக்கேங்க, வந்து நானாக தெரிஞ்சிட்ட வருமா தான் அது. அப்படிதான் நான் வறுமை பார்த்துக்கிட்டேன், இல்லைன்னா வீட்டில் நான் வறுமை பார்க்கல. இப்படி தான் அது தொடர்ந்து. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே பாட்டு எழுத ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஆமாம், நான் 2005 முதல் பாட்டேன், ஒரு 4 சுற்றி கத்துட்டு அது என்ன அப்படியே அவர் தண்ணி போட்டு ஆஃபீஸ் போனது பாட்டு வேணும் அவ்வளோதான். ஒரு இதெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை நமக்கு சுழியிலே இல்லை. எனக்கு என்னென்னா நான் தகுதியானவன் அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், தகுதியில்னா தகுதி படுத்திக்குவேன். இப்படி எத்தனை வச்சுருந்தே அப்படிதான். இப்போ நீங்கள் என்ன ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் தகுதியானு பார்ப்பேன் சார், இப்போ இல்லை அப்படின்னா நான் கற்றுவேன். அது இன்னும் எனக்கு இருக்குது, அது சாகர் வரைக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இல்லைன்னா அதை நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது எனக்கு வேணும்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியாமல் ஊருப்பட்டு இந்த உலகத்தில் இருக்குது, அது புரியறதுக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சது தான் அதுதான் எல்லாமே அப்படின்னு அதெல்லாம் போயிடுச்சு. ஆமாம், அது சின்ன ஒரு சின்ன அடியிலே அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2005 ஃபர்ஸ்ட் சாங். ஆமாம், தொட்டு ஜெயா. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பிரேக்கு, இல்லைனா அந்த மாதிரி சினிமா மொழியில் சொல்லணும்னா பிரேக்கு அப்படின்னு கூட. அந்த வெண்ணிலா கபடி குழு தான் நான் ஃபஸ்ட்டு அதான் அவர் இருக்குண்ணா. வெண்ணிலா கபடி குழு 2009 2008 ஒன்றா, அது என்ன வருஷன்னு தெரியல. ஆமாம், 2008 நினைக்கிறேன். அந்த பாட்டு தான் ஓகே, ஒரு நாள் எழுதியிருக்காங்க பையன் அப்படின்ட்டு ஒரு. ஓகே, அப்பயும் அப்படிதான் இருந்தேன், இப்போ மனசுக்குள்ளேருந்து மாறலாம் இல்லை. ரொம்ப சொல்கிறாங்க போக போக, முதல் பாட்டுக்கு என்ன மனசு ஒரு பாட்டு எழுதும் போது ஒரு உணர்வு கொடுத்துச்சோ ஒரு மகிழ்ச்சியோ இது வரைக்குமே இருக்கலாம். அது இன்னும் ஒரு 2000 பாட்டு போனாலுமே அது இருக்கணும், அதை தக்க வச்சுக்கணும்னு தான் பார்க்குறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் நான் எழுதும் போது, அது இருக்கணும்னு தான். பாடர் கவிஞர்னு வேற யாராவது சொல்லிருக்காங்க, யாருமே யாருமே நானும் அடிச்சு விட்ட ஒண்ணு இலக்கணப்படி தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ள வந்துருச்சா ஒண்ணு பாடல் ஆசிரியர்னு ஒன்று இருக்கு, கவிஞர்னு ஒன்று இருக்கு, அது இதெல்லாம் இருக்கு. பட் பாடர் கவிஞர் இந்த நேதா யாரு? நேதாஜி. நேதாஜி அதெல்லாம் சொல்றேன், ஸ்கூல் டைம்ஸ்ல நிறைய புத்தகங்கள்ல அதுல நேதாஜி அப்ப படிச்சதுனால. சரி சரி சரி, காம்படிஷன் எல்லாம் வின் பண்ணோம்னா ரெண்டு பேர் தான் கொடுப்பாங்க, ஒண்ணு விவேகானந்தர் கொடுப்பாங்க, நேதாஜி கொடுப்பாங்க. ஆமா, நானும் விவேகானந்தர் புக்ஸ் வாங்கியிருக்கேன். இப்படி படிக்க படிக்க வித்தியாசமா ஆளா இருக்காரு. நம்ம உரிமையை நம்ம அடிச்சுதானே கேட்கணும். நம்ம வீட்டை ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் படுத்துனோமா அவனை வெளியே போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடிக்க மாட்டோமா? அப்படிலாம் நானும் ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டேன், நேதாஜிக்கு சப்போர்ட் ஆகி. அப்புறம் அவர் பேர் அப்படி 9th படிக்கும் போது வச்சு. ஆமாம், நேதா இத்து போடாமல் வச்சுருந்தேன், சொல்லி சொல்லி பார்க்கும்போது நேதா நேதா ஒரு இறங்கி இப்போ லேதாஜில இருந்து வெள்ளம் வந்தாச்சு. லேதா இப்போ காந்தி பிடிக்குது, இப்போ கார்த்திக் காந்தி வைக்க முடியாது இல்ல. அப்புறம் நாளைக்கு வேற யாரும் ஒருத்தர் பிடிக்கும், திடீர்னு ரமணர் பிடிக்கும், சொல்ல முடியாது, வீரப்பனை கூட பிடிக்கல, வின்லேடன் பிடிக்கலாம். எப்ப நமக்கு நம்மள பிடிக்குங்கிறது நம்ம ஜாலியா இருக்குது. பேர்லாம் பெயரிலி அப்படின்னு ஒரு பேரை வச்சுதான் சொல்லணும். நானும் இன்ஸ்டாகிராம்ல வந்து அவர் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்த நேம்லெஸ் கை. பேர்ல இருந்து வெளில வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இப்ப எனக்குமே அகைன் பேர் தான், பேர் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த பேர், அந்த பேருக்கு மேலே நம்ம கட்டமைக்கிற ஒரு இமேஜ். அப்புறம் அந்த இமேஜை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அந்த இமேஜோட அந்த இமேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போகிறோம், அதை நம்ம பலப்படுத்திக்கிட்டே போய் 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 ஒரு கட்டத்தில் வந்து அப்படி ஈகோவோட மொத்த உருவமாக நான் தான் இருந்திருக்கிறேன். எனக்கே தெரியாமல் தெரில நம்ம அப்படிதான். இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தான் வருது, அப்படி தெரியவே இல்லை நம்ம இப்படி இருந்தோமா அப்படிங்கிறத. வாழ்க்கை தான் மெதுவாக நம்மளுக்கு வந்து அப்படி. ஆனால் அது 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 தெரியறது ரொம்ப நல்லதுண்ணா, யாருமே அப்படி எடுத்த உடனே அப்படி வந்துடவும் முடியாது. இந்த சமூக சூழலுக்குள்ள மாட்டி அதில் என்னோட ஈகோலாம் வளர்ந்து அந்த ஈகோ மூலமாக நான் நாசமாகி
அந்த மேல மேலே போய் தானே கேள்வி விட முடியும். ஆமாம், கேள்வி வந்துட்டு கேள்வி விட முடியாது. அதனால் ஈகோ வளருது. இப்போ ஒரு விதத்தில் ஈகோ வளருது ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம நான் ஒருத்தர் இருக்கண்டா எனக்கு மரியாதை கொடுங்க என்னை மதிங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வரோம். இல்லைன்னா நம்ம இந்த உலகம் நம்மளை ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. ஆமாம், அதுவும் நடக்குது. பட் ஈகோவும் அகைன் நம்ம ஈகோ கூட எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாக பார்க்குறேன். ஈகோ அந்த அகந்தைன்னு ஒன்று இருக்குண்ணா. ஆமாம், அது ஒரு ஈகோ இருக்குண்ணா. அது இப்போ அது வந்து இங்கிலீஷ்காரன் சொல்கிற ஈகோ இருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிற ஈகோலாம் அது கிடையாது. நம்ம தமிழில் அந்த கரணம்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் நம்ம இந்திய மெய்யிலே சொல்லுவோம், மனம் புத்தி அகங்காரம் சித்தம். இந்த அகங்காரம்ங்கிறது தான் ஈகோ. அந்த ஈகோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும், ஒரு மனுஷனுக்கு வேணும். அது என்னென்னா அந்த அகங்காரத்துக்கு பேர் வந்து மனம் எழுச்சி. இந்த உணர்வு எழுச்சி இருக்கு இல்லைங்களா? ஓகே, உணர்வு எழுச்சினா நம்மளும் என்ன அது மரமாச்சு இல்லையா? அந்த ஈகோ வேண்டும், நான் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் இங்கே தப்பாயிடும். இதில் எதில் நமக்கு இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் என்ன வேல்யூ பண்ணோம், என்ன ரெஸ்பெக்ட் பண்ணோம், என்ன நான் மதிக்கணும், அந்த இடத்துல அந்த ஈகோ முக்கியமானதாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து நான் என்னோடய பவுண்ட்ரிஸை செட் பண்ண முடியுது. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட வராதிங்க, இவ்வளோதான், இப்படின்லாம் இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அது இந்த இவங்களுக்குள்ள மட்டும்தானே அப்படி இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் வேலைக்காகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும் அப்படின்னா அந்த நானுங்கிறதையும் விட்டுருச்சு தான் போகணும். இப்போ எனக்கு அதில் ஒரு ஒரு விஷயம் வருது. இப்போ அந்த அந்த ஈகோ இருக்குல்ல, நம்ம நான் விட்டு மேலே போகிறோம்னு வச்சுருப்போம் கத்தி. இப்போ நான் வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி இருக்கிறேன்னா, நான் தான் எனக்கு கீழே எல்லாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நான் அப்படி தான் நினச்சிட்டே இருக்கேன். அதாவது அப்படி நான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருந்திருக்கேன். இப்போ என் கூட கொஞ்ச நேரம் என் கூட யார் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு தாழ்வு உணர்ச்சிக்குள்ள போயிடுவாங்க. அப்படி நானும் பார்த்துட்டேன். ஆமா, இது தொடர்ந்து எனக்கு இது தெரியவே தெரியல, நான் இப்படியா இருந்தேன் அப்படின்னு. இப்ப அப்புறம் என்கிட்ட என்ன யாருமே அணுக முடியாது. ஆனா சொன்ன மாதிரி நான் எங்க இருந்து விழுந்தேன்னா, இந்த மாடியில இருந்துலாம் விழுந்தேன். ஆமா, ஃபிளைட்ல இருந்து விழுந்தேன். ஆனா விழுந்துமே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, விழுந்து நம்ம முதல்ல உடலா நொறுங்கி இப்ப மூளையா நொறுங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோயா, அது அப்படிதான் இருக்குது. ஆமா, அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. அதே நேரத்துல ஒரு கட்டத்துல வந்து இப்ப நான் எல்லாமே நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இப்படிங்கிற ஒரு மரபுக்குள்ள எல்லாம் வரும். இது இதுன்னு நான் பல்வேறு விஷயங்களுக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். ஆமா, இப்ப நம்ம ரொம்ப இதை ஒரு கலை சொற்கள பயன்படுத்தி பயந்துக்க வேண்டியதில்லை. அதான் திமிர் பிடிச்சி இருந்தேன், திமிர் பிடிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதுவே பாதிக்கணும் அந்த மாதிரி தான். ஆமாம், நான் திமிர் பிடிச்சி இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறது இருக்குமா, நம்மளை அட்மிட் பண்ணிக்கிறது, அதுவே எனக்கு தெரிஞ்சு பாதிக்கணும் அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கு தான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஈகோ, இப்போ நான் ஈகோவோட இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் இந்த ஈகோவோட இருந்தேன், நான் ஏன் மற்றவங்களை மதிக்கலை, எனக்கு ஏன் இவ்வளோ கோபம்? இப்போ என்னோட கோபம் வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வந்து நான் மொதல் 20 வயசு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ முழுக்க கோபம், இந்த கோபத்திலேருந்து தான் நம்ம வந்து தெரப்பிக்கு போகிறோம். ஒரு 4 வருஷமாக நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பக்காவாக அந்த தெரப்பி போயிட்டே இருக்குது. பட் ஸ்டில் என்ன ஆகுதுன்னா, இன்னுமே அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள கோவம் கலந்து. அது என்னன்னா, எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, நாம் வெறுமனே ஒரு அப்பா அம்மாவால் மட்டும் வளர்க்கப்படுது, சமூகத்துக்குள்ள அப்பா அம்மாவாலும் வளர்க்கப்படுகிறோம். அவ்வளோதான், இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி மேலே நம்மளை வளர்க்குது. இது எல்லாத்தையும் மீறி நம்மளை நாமளே வளர்த்துக்கிறோம். அங்கே தான் ப்ராப்ளம் நடக்குது. மெச்சூரிட்டியே இல்லாத நான் என்னை வளர்த்துக்கிறேன். நடக்கிற பரிணாமம் ரியலைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தானா, எனக்கு தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணுறதே முன்னாடி சொன்ன ஒரு பாதி கிணறு தானே மாதிரி. அதுக்கப்புறம் மீறி கிணறு நமக்கு நல்லா தெரியும் தான். ஆமாம், தெரியாமல் இருந்ததுக்கு ஓகே பாதி கிணறு தெரியுதுங்கிறது அப்படிதான். ஆக்சுவலாக என்னன்னா, நான் சமீபத்தில் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். இப்போ அதாவது இப்போ நான் நமக்கே தெரியாமல் நம்ம மற்றவங்களை காயப்படுத்திகிட்டே இருந்தோம் ஒரு கட்டத்தில். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா, நம்ம யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு.
அப்போ அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா எனக்குள்ளே காயம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை காயப்படுத்துறது காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. நான் காயப்படக்கூடாதுங்கிறத நான் இவ்வளோ நாளாக விட்டுட்டேன். இப்போ நான் காயப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது பிரச்சனைகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளவு நல்லவளாக இருக்க முடியல, இதெல்லாம் இருக்குது. இல்லை ஃபேஸ் பண்ணி தரணும். ஆமாம், நம்ம அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது உடஞ்சி உடஞ்சி அப்படி அந்த எப்பயுமே அந்த நான்ல தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த நானை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற காரியமும் இல்லைன்னா இது ஒரு லைஃப் லாங்காக நடக்கிற ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். ஆமாம், நம்ம அதுக்கு தயாராகிட்டு தான் இந்த க்வெஸ்சனுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா. இப்போது எனக்குள்ள இப்போது ஒரு டியூனை கேட்கும் போது நான் ட்ரிக் ஆகி ஒரு சாங் எழுதணுமா? ஆமாம், இன்னொரு டியூன் கேட்கும் போது ட்ரிக் ஆகிறேன். ஆனால் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் டியூன் ஆகி வேறு லிரிக்ஸ் அது கொடுக்குது. ஆமாம், இந்த இந்த தொடர்ச்சியான இந்த ஃப்ளோ இருக்குல்லாம் அது வந்து நாம் நம்மளோட நான்கு நாள் நிறுத்துறோம். நம்ம அந்த நான்கு என்ன பண்ணுறதுன்னா நம்மளை அப்படியே ஒரு பருண்மையை நம்மளை மாற்றிடுது. ஓ, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது, கட்டுப்படுத்த முடியுது நம்புகிறோமா? நாய்க்குட்டி நல்ல பழக நாய்க்குட்டி ஓடி வந்து நம்ம மேல பாஞ்சிக்கும் இல்லையா? ஆனா அதை பழகாம பழகாம அதை கட்டி வைக்கும் போது கத்துற மாதிரி தானே அது. நம்ம நம்ம நானும் என்ன பண்றோம்னா பழக்காம அதை அதை புரிஞ்சிக்காம கட்டி வச்சு ஸ்டிக் வச்சுக்கிறோம். அது நேரம் பார்த்து நம்மளுக்கு அடிக்குதுன்னா இதுதான் நடக்குது. அதோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. பட் இதில் வந்து நம்ம பேரண்ட்ஸு சொசைட்டி படிய ஸ்கூலு எஜுகேஷன் எல்லாம் சேர்ந்து நாமளும் இருக்கணும். நம்மளை பற்றி நாம் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறோம் தெரியுங்களா, அது மிகப்பெரிய டேஞ்சர். சொசைட்டி வெளியிருந்து ஒருத்தங்க நம்மளை பற்றி ஒரு ஒரு பிம்பம் கொடுக்கறது வேற மாதிரி. ஆமாம், அதை தான் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதை நம்பாமல் விட்டாலும் பிரச்சனை, நம்மளால பிரச்சனை தான். இது எல்லாத்தையும் மாரி நம்ம பற்றி நாமளே ஒரு பிம்பம் ஒன்று உருவாக்கணும். இப்போ எனக்கு வந்து எனக்கு கோவம் வந்தது. அப்போ என்ன கோவக்காரன் சொன்னாங்க, எனக்கு கோவக்காரன் சொல்கிறது வசதியாக இருந்தது, அதனால என்னோடய கோவம் அதிகமாகிட்டு போச்சு. அதே தான், அங்கே போய் மாட்டி போனோம். ஆமாம், அங்கே போய் மாட்டிக்கிறோம். பல சமயங்களில் எது கோவப்படுறதுனே தெரியாது, ஆனால் அந்த 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 கோவம். ஆமாம், இப்போ சினிமாவில் தான் நடக்குது. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இமேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டாருனா ஆமாம் அவர் அந்த இமேஜ் விட்டு வெளியே வர முடியாமல் மாறிக்கிறாரு. ஒரு டைரக்டருக்கும் அதே பிரச்சனை தான். இப்போ பாடலாசிரியருக்குமே அது இருக்கலன்னா குத்துப்பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குத்துப்பாட்டியே தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவரோட வேற பொட்டன்ஷியலிட்டிலாம் தெரியாமல் போயிடும். இந்த சிக்கல் இருக்குதான், நாம் தான் அதில் தெளிவாக. ஆமாம், அதில் இந்த நானுங்கிறத எடுத்து ஒதுக்கி ஒடிக்க வச்சிட்டோம்னா நான் இருந்தால் தானே போய் அதை ஒட்டும். அந்த இமேஜ் பசை இருந்தால் தானே போய் ஒட்டும், பசை எல்லாமே எடுத்துருந்தேன். அது பெரிய சவால். ஆமாண்ணா, அது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ். ஐயோ, பிரம்மாண்டம் அது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எனக்கு பிரச்சனை வந்து தெரிஞ்சவங்களா வீடுபட பிரச்சனை தெரியுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி நான் நான் எனக்கு வேணாம் நீங்கள் சொல்லும் போது தான் உங்கள் நான் வந்து முன்னாடி பெரிய கல்லாக நிற்கும். ஏன்னா இங்கே நம்ம இப்போ கோவம் வந்து என்னோட இமேஜாக இருக்கும் போது எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுல்ல, ஒரு வேல்யூ இருந்தது, இதெல்லாம் போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து இல்லைப்பா எல்லோரும் ஒன்று தான், நம்ம கீழே மேலே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் க்ரியேட் ஆகுது. என்ன ஸ்ட்ரகிள் க்ரியேட் ஆகுதுன்னா நம்மளோட ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் ஹர்ட் ஆகல, அந்த ஈகோ தானே நம்ம பழக்கப்படுத்தணும். ஆமாம், நம்மளோட ஈகோ வந்து ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ரைட்டிங் ஒரு சூப்பரான வழியாக, அது சும்மா சிந்தனையிலேருந்து யோசிச்சு புனைவில் எழுதுறதுல ஒன்று. அது வேணால் நமக்கு பேர் புகழ் தரலாம், பணங்காசு தரலாம், என்னைக்குன்னா அறிஞ்சிக்கிறதுக்கான ரைட்டிங் ஒன்று இருக்குண்ணா. ஆமாம், அதை நம்ம எந்த காலத்துலையும் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் உன்னோட சமீபத்திய பேட்டியில் அந்த அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் வந்து எழுதுறதே வந்து எதுக்காக அப்படின்னா நான் எழுதி எழுதி என்ன தெரிஞ்சுக்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற சாரத்தை வந்து நான் உலகோட ஷேர் பண்ணுறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இதை இப்படி பார்க்கறதே எவ்வளோ முக்கியமானதுன்னு. நான் இப்போ தனியாக கவிதைகள் எழுதுறேன்னா அது எல்லாமே அதில் என்னுடைய அறிவினுடைய பங்கு இருக்கு. சாங் எழுதும் போது முழுக்க அறிவினுடைய பங்கு இருக்கு, எமோஷனோட பங்கு இருக்கு. ஆனால் டெய்லியுமே இரவு நான் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நான் எழுதுறேன். அதுக்கு அதுக்கு என்னுடைய அறிவோட பங்கும் கிடையாது, எமோஷனில் பங்கும் கிடையாது. என் உள்ள என்ன இருக்கோ அது முன்னாடி சொன்னா ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அது இன்னும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன், 10 வருஷம் எழுதிட்டு தான் இருக்கேன். அது உண்மையாக எனக்கு ரிலீஃப். இப்போ அது எப்படின்னா எனக்கு ஒன் வேர்டாக தான் வரும், திடீர்னு வந்து காக்காங்கிற ஒரு தாட் ஒரு வேர்டு எனக்குள்ள இருக்கும், அதை நான் பதிவு பண்ணிடுவேன். சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் நாயேன்னு ஒரு வார்த்தை வரும் மைண்டுக்குள்ளே. டெய்லியும் டெய்லியுமே நான் தூங்க போகும்போது பார்த்தா
எனக்குள்ள சம்மந்தம் இல்லாத ஏதேதோ எமோஷனு ஏதேதோ தாட்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு தான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் வாழ்றேன். இது கடையில் தான் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு பாட்டு எழுதுறேன், இதெல்லாமே பண்ணுறேன். இது எனக்கு புரியுது. நான் ஒரு அழுக்கான ஒரு சொம்பில் தான் தண்ணி ஊற்றி நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அந்த அழுக்கான சொம்புங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. யாருக்கும் கொடுக்க போகிறதும் இல்லைண்ணா, எனக்கு மட்டும்தான். ஆமாம் இல்லை இன்னொன்று, அதாவது இப்போ சைக்காலஜியில் ஜேர்னலிங் சொல்கிறாங்க, அதாவது அதே தான் நீங்கள் மெடிடேஷனுங்கிறது உன்னோட தாட்ஸை கவனிக்கிற மாதிரி நீ வந்து திங்க் பண்ணாமல் எழுதுனுங்கிறது வந்து சூப்பர். அதாவது என்னன்னா கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரி இல்லை, அது வந்து திங்க் பண்ணால் அது கிராஃப்டாக மாறிடுது. இப்போ நம்ம கிராஃப்டில் நமக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் தெரியும். ஆனால் எழுத்து தெரிஞ்சிக்கலாம், எழுத்து தெரிஞ்சால் என்ன தெரிஞ்சிக்கலாம். அப்போ எழுத்து வந்து ஆக்சுவலாக நேச்சுரலாக எல்லாருமே எழுதுனா ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு ஒரு பேசிக் ஸ்கில்லாக சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகம் இவ்வளோ. இப்போ மூளையோட இது கம்மியாக இருக்கணும்னா, குறுக்கீடு கம்மியாக இருக்கணும், ரெசிஸ்டே பண்ணாமல் எழுத முடியல. சமீபத்தில் எழுதுன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம், அறிவு ஒரு பாவனை அப்படி. ஆமாம், ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு இருக்கு. ஏன்னா நான் அறிவில் இருந்தால் வெளில அதுதான் நம்மளை ஸ்டிக் பண்ணி வைக்கிறதே அதுதானே. நானும் உருவாக்குறது எழுத்து நம்மளுக்கு நானும் உருவாக்குவோம். அந்த ஃபிக்ஷன் ரைட்டிங்லாம் இருக்குங்கல்ல, ஃபிக்ஷன் ரைட்டிங் எல்லாத்தையும் நீங்க பாருங்களேன். ஆமாம், ஆக்சுவலாக இந்த காலியூம்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு, சரிண்ணா. ஆமாம், அவரோட ஒரு முக்கியமான கோட் வந்து எனக்கு வந்து, அதாவது இன்டலெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இமேஜ், அதாவது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னை ஒரு இன்டலெக்ட்ன்னு. சூப்பர். இப்போ அது வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது என்னன்னா, இப்போ நான் இப்போ நான் ஒரு இன்டலெக்ட் இமேஜில் இருக்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் இப்போ நான் பண்ணுற எந்த காரியத்தையும் நான் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு இமேஜாக இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், நான் ஒரு பிம்பத்தில் இல்லை ஒரு பீடத்தில் ஏறி உட்காந்துக்கிறேன், கடவுள் ஆயிடுறேன். கடவுள் பீடத்தில் சொகுசாகவும் இருக்கு. ஆமாம், கம்ஃபர்ட்டாக இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்கல்ல, மரியாதை இருக்குது, எல்லாமே இருக்குது. மஷபாய் அதே தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயந்து தான் நான் இந்த பீடத்தில் ஏறி எஸ்கேபிசம் தான். அதான் நான் இப்போ இன்னைக்கு நான் அது பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ கடல் இருக்கு, இங்கே கரையில் நிற்கிற ஒரு படகு ஒன்று இருக்குது, படகு போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் இங்கே இருந்தால் சேஃபாக இருக்குது, கடலில் போகணும்னு ஒன்று இருக்குது. அப்போ நேவிகேட் பண்ணுறது, இப்போ நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே போகிறது இருக்குல்ல, அது பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விலகி நின்றுட்டு இருக்கிறாங்க. விலகி விலகி நம்ம நிறையா வாசிக்கிறோம், நிறையா ட்ராவல் பண்ணுறோம், அந்த இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் எங்கே பண்ணுறோம் ஆக்சுவலாக, அது எக்ஸ்பீரியன்ஸாகவே மாற மாட்டேங்குது. இப்போ கரெக்ட், இப்போ நான் வெளியில் கவனிக்கிறேன், வெளியில் கவனிச்சிட்டே இருக்கேன் வெளியில் நடக்கிற விஷயங்கள் எனக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு நான் கவனிக்கிறதே இல்லை. எனக்குள்ளே வெளியில் நடக்கிற விஷயங்கள் எனக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு நான் கவனிக்கும் போது தான் அது அனுபவமாகவே மாறுது. அப்போ தான் அது எஜுகேஷனாக மாறும். ஆமாம், அனுபவமாக கூட இல்லை எனக்கு சொல்கிறது, அது ஒரு டீச்சராக நமக்கு. ஆமாம், அதுதான் லேர்னிங்கும் இருக்குது. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேர் பார்க்கலாமா, மெத்த படித்தவர்களாக இருப்பாங்க, ஜீனியஸாக இருப்பாங்க. ஆனால் மனிதனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீரோவாக இருப்பான். ஆமாம், அவனுக்கிட்ட பிற மனிதர் மேலே எந்த ஒரு கருத்தே இருக்காது, அவனுக்கு அபிப்பிராயமே கிடையாது, மட்டமான அபிப்பிராயம் இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, வெறுமனே அந்த அறிவுக்குள்ளே போய் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறது, அது ஃபில்டர் ஆகி நம்மளோட எமோஷன் நம்ம அந்த நான் கூட கலந்து அந்த நானை அது மென்மப்படுத்துறது இருக்குல்ல, அது பல பேருக்கு இல்லைன்னா. இது நான் அம்பேத்கரோட அனிகுலேஷன் ஆஃப் காஸ்ட் ஒரு புக்கு, அதில் அவர் இதை அழகாக கோட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதன் பிறகு எனக்கு உடையது உள்ளுக்குள்ள, ஒரு மனிதனுடைய அறிவிற்கும் அவன் சேகரித்து வச்ச விஷயங்களுக்கும் அவனுடைய குணத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லைன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. ஓகே, அவரை நம்ம வெறுமனே ஒரு லீடராக மட்டும் அவர் பார்த்துக்க முடியாது, அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரும் கூட. எனக்கு அந்த புக்கில் தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு மனுஷன் விஷயம் சேர்த்து வச்சிருக்கான், அதனால அவனுடைய குணம் இப்படிதான் இருக்கும். ஒருத்த வந்து காந்தி பத்தி பயங்கரமா பேசுறான் அப்படிங்கிறதுக்காக அவனோட மனசு காந்தி மனசாக தான் இருக்கும், நீ நம்பிராதன்றாரு. அது ஃபில்டர் ஆகி எமோஷன் நம்மளோட எமோஷனோட அது கனெக்டே ஆக மாட்டேன், கனெக்ட் ஆனாதான் அது நல்லதுன்றாரு. நம்ம ஊர்ல நான் பார்க்கும்போது நிறைய பேர் அருமையான படங்கள் எடுத்துருப்பாங்க, அந்த படத்துக்கும் அவங்களுடைய இறையில சம்பந்தமே இருக்காது. அது எல்லாமே இப்படி நடக்கிறது. அது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா நம்ம சொசைட்டி நல்ல பேர் கிடைக்கும், நாம இங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வாழ்ந்துடலாங்கிறதுக்காக அவங்களுடைய மைண்ட் பண்ணுற கேம் தான் அந்த ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும், அந்த ரைட்டிங்காக இருக்கும்.
ஆமாம், அது மூலமாக ஒரு இமேஜ் கிடைக்குது. அந்த இமேஜ் மூலமாக பல்வேறு அனுகூலங்கள், அதிகாரம், செல்வம், ஆமாம் எல்லாம். வீட்டுக்கு போனோம்னா அந்த முகமுடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு இருக்கணும். சில பேரால் அந்த முகமுடி ரொம்ப ஒட்டி கழட்ட வைக்கவும் முடியாது, வீட்டில் போயிட்டு கஷ்டப்படுவாங்க. ஆமாம், ரொம்ப வருஷமாக அந்த முகமுடி போட்டுருந்துருப்பாங்க, அது இறங்கிட்டோம். இல்லை அதுதான் இப்போ இந்த ஆர்ட் வேற, ஆர்டிஸ்ட் வேற, இப்படிலாம் ஒன்று இருக்குல்ல. அது எப்படி வெளிப்படணும்? அதில் ஒரு நான் எழுதுன 100 கவிதைகளை ஏதாவது ஒரு கவிதைகள் நாங்கிற வெளிப்படணும். அதை மற்றவங்க கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதும் போதோ இல்லை ஒரு 100 கதை எழுதுங்கன்னா அது ஏதாவது ஒரு கதையில், ஏதாவது ஒரு கதாபாத்திரமா, இல்லை ஏதாவது ஒரு வசனம் பேசின ஒரு கதாபாத்திரமா நீங்கள் இருக்கீங்க. ஆமாம், பட் நான் என்ன நம்புகிறேன்னு காத்தி, முன்னாடி வந்து நான் இப்படி இருந்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ திரைக்கதைகள் எந்த மாதிரியான திரைக்கதை ஒர்க் ஆகும், எந்த எந்த வசனம் ரீச் ஆகும், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ், இதுக்கு இவங்க கைத்துட்டுவாங்க, இதுக்கு இப்படிலாம் ஒன்று இருந்தது. இந்த கிராஃப்ட் இன்றைக்கும் அப்படி இருக்கு, இன்றைக்கி இருக்குது. ஆனால் எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, நான் அப்படி ஒன்று இருந்தேன், அதுவும் உண்மைதான். இன்றைக்கி நான் என்னவா இருக்கணும், நான் இதை ஆர்ட்டாக நான் தான் ஆர்ட்டுன்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் நான் ஆர்டிஸ்ட்டு வச்சுக்கிட்டா நான் தான் ஆர்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிஸ்ட் தான் ஆர்ட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ இது 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 வந்து என்னென்னா பயங்கர எனக்கு எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ஒன்று இன்னொன்று பயங்கரமாக விலகி இருக்குது. அது நீங்கள் அது இப்போ கமர்ஷியல் மீடியத்துக்குள்ளே அப்படி நீங்கள் முழுசுமையாக வெளிப்படவும் முடியாது. நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு இது பண்ணிங்கன்னா அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எழுத்தில் அது பண்ண முடியணும், எழுத்துக்கு உங்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. ஆமாம் ஆமாம், அது எந்த பதிப்பாசிரியர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பண்ணிடுறோம், இதுதான் பண்ணுன்ற அவங்க சொல்கிறதில்லை. நாம் ஒன்று பண்ணுறோம், நம்ம முழுக்க வெளிப்படுறோம், யாரோ ஒரு பதிப்பாசிரியர் அதை பிடிச்சி போய் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, அது எழுத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சினிமா மாதிரி ஒரு கமர்ஷியல் மீடியத்துக்குள்ள முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட்டாக வெளிப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் என்னன்னா இப்போ எனக்கு அப்படி ஒரு டிராவல் வந்துருக்கு. ஆனால் எனக்கு அது ஒரு எங்கேயோ ஒரு தொடக்கம் இருந்தால் அது வந்து தொடரும் அப்படின்னும் எனக்கு வந்து ஒரு அது நீங்களே ஒரு வேலை இன்னும் பணங்கள்லாம் சேர்த்து இப்போ இல்லை கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு முடிவு வந்துட்டேன். பணம் அதாவது பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வரோம். வெங்கட் சுவாமிநாதன்லாம் ஒரு கிரிட்டிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு கதையினுடைய பிரதானமான கதாபாத்திரம் அந்த ரைட்டருடைய ஈகோ, மற்ற கிளை கதாபாத்திரங்கள் எல்லாம் அவனுடைய பார்ட் ஈகோ. வெளிப்படுறது முழுக்க முழுக்க அந்த ஆசிரியர் தான், வேற யாருமே அங்கே வெளிப்பட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாங்க. அது ஒரு எழுத்துல சாத்தியமா இருக்கு. அதுமே அந்த எழுதுற எழுத்தாளர் நினைச்சா அதுவும் நடக்காது. ஆமா, முழுசா வெளிப்படும். ஆமா, இல்ல இப்ப என்ன இப்ப நான் என்ன வந்து கார்த்திக் கிட்ட, இந்த பசங்க கிட்ட, அரவிந்த் கிட்ட, எல்லார்கிட்டையும் இல்ல இந்த கேமரா கிட்ட, இந்த உலகத்துக்கிட்ட நான் என்னவா என்ன காட்டிக்க விரும்பணுங்கிறது நான் முடிவு பண்றது தான் இருக்குது இல்லையா. நான் இப்படி காட்டிக்கலாம், இப்போ நான் வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவன், அப்படி இப்படி இல்லை அந்த கோவக்காரன், இல்லை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அது இது இது எல்லாத்தையுமே நம்ம 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 காட்டிக்கணும்னு நினச்சா, இதை மாற்றணும்னு நினச்சாலும் நம்ம மாற்ற முடியும். ஆனால் இந்த இமேஜில் கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம சந்திக்கணும். ஆமாம் ஆமாம், இப்போ 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 இந்த இமேஜ் வந்து வசதியாக இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ இதுல இருந்து விலகுனா ஐயோ வலிக்குது. அது ஆரம்பத்துலேருந்தே அந்த இமேஜுக்குள்ளே மாட்டாமல் போகணுங்கிறது. ஆனால் அப்போ தெரியல நமக்கு. இப்போ வாழ்க்கையை நமக்கு ஜேர்னியே என்னவா இருக்குதுன்னா, அகேன் தன்னை அறிதல் தானே, அப்படிதான் ஒரு இடத்துக்கு மெதுவாக வரும்போது பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் உண்மையிலேயே சொல்லணும்னா அதான், அகேன் திரும்ப எனக்கு ஜெயிக்க வேணும். நீ உலகம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றலாம், நான் திரும்பி உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறது, நம்ம நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறது தான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோங்கன்னு புரிஞ்சிச்சா. நம்மக்கிட்ட வரும்போது நான் எவன் எவனோனா கையை கையை காட்டுறேன்னா அவனெல்லாம் விட நான் இவ்வளோ கீழ்த்தமாக இருக்கிறேன். எனக்குள்ளே அவ்வளோ பர்வேஷன் இருக்குது, அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, அவ்வளோ எல்லாமே இருக்குது. அதாவது நம்ம உலகத்தை கை காட்டி இதுதெல்லாம் தப்பு 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 தப்புன்னு சொல்கிற எல்லாமே எனக்குள்ளே இருக்குது. ஆமாம், இதை ஏற்றுக்கா இதை ஒத்துக்காமல் இல்லை இதை மறைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு தான் நானே வந்து என்னை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஏமாத்துறது மாதிரி தான் நான் உன்னை ஏமாத்துறேன், எல்லாரையும் ஏமாத்துறேன் இப்படிங்கிற ஒரு இடம். இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து வந்து இல்லை ஓகே நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன்னு ஆகும்போதில் உலகத்தை ஃபேஸ் பண்ணதை விட இது பயங்கர கஷ்டமாக இருக்குது. நான் முதல்ல அந்த கில்ட்டு தான் நான் ஃபார்ம் ஆகும். சரி, இவ்வளோ கேவலமாக நான். ஆமாம், ஆனால் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் நான் வச்சுக்கலண்ணா. ஆனால் எனக்கு அந்த நான் பில்ட் ஆகும் போதெல்லாம் நான் என்னை துண்டிச்சுக்கணும் ஆரம்பத்துலேருந்து. அதுக்கு எனக்கு அந்த சூஃபி மார்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு படத்தை இருக்கு, நான் ஊருக்குள்ளே நல்ல நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு லேபிள்குள்ளேயே ஒரு இமேஜுக்குள்ளேயே போய் மாட்டும் போது இஸ்லாத்திற்கக்கூடிய அருமையான விஷயங்கள் நம்ம விட்டுருவோம்,
கிறிஸ்தவத்தில் கருதி விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆமாம், ஒரு படத்து இங்கே இருக்குது இல்லைங்களா, ஃபோர்த் வே சொன்னேன், அவரெல்லாம் கூட விட்டு. ஆமாம் ஆமாம், இல்லை இப்போ இந்த இது குறைஞ்சபட்சம் கிறிஸ்டியானிட்டிலே நான் நான் சொல்கிறது நம்மளை தானே. ஆமாம், கடவுள் சொல்லிக்கல, நானுங்கிறது மனுஷன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருப்பேன் அப்படின்னா எனக்கு உனக்கு எல்லாருக்கும் தான் சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி தான் இப்ப நீ எல்லா மதங்கள்லயும் அதுதான் சிக்கலாச்சு. மதங்கள் நிறுவனமாகும் போது குழப்பம் ஆயிடுச்சு. ஆனா அடிப்படையில எல்லாமே சரி, அவங்களோட பிலாசபிஸும் சரிண்ணா, ரொம்ப நல்ல விஷயம் நிறைய இருக்கு. நம்ம அதை கணாசம் சொன்ன மாதிரி பார்க்க தெரிஞ்சாதான் பார்வை தெரியும். பாக்குறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து மாட்டோம். தேவலாமல் இவங்களை போய் நோண்டிக்கிட்டு வேண்டிய அவசியமும் இல்லை. சுஃபியில் எனக்கு ஒரு சூப்பரான விஷயம்னா, அது நம்ம ஈகோ வந்து நமக்குள்ளே பில்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு ஒர்க்கை தீவிரமாக பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே, அது எது வேணால் அவங்க சொல்கிறாங்க. நான் இப்போ எழுதுறதை வச்சுக்கிட்டேன், எழுதி எனக்குள்ளே அகண்டை வந்து ஃபார்ம் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க அகண்டை ஃபார்ம் ஆகும். நீ பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது, என்னை எந்த விஷயத்தை லைட் செய்யும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஈகோ ஃபார்ம் ஆகும். ஒன்று என்ன பண்ணுற, அது பீக்கில் போகும்போது அந்த வேலையை அப்படி தீக்கு போட்டு வந்து வரமோ உட்காந்து இறைவனை நினச்சிக்கோ அப்படின்றாங்க அந்த சூஃபி மார்க்கெட். ஓகே, ஒரு முறை பண்ணி பார்த்தேன் நான். இப்போ நல்ல அருமையான கவிதை வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அப்படியே அதை எழுதிட்டே இருக்கேன். அந்த அந்த கவிதை ஃபார்ம் ஆஃப் ஆகும் நமக்குள்ள ஒரு ஒன் வரும் தெரியுங்களா, நீங்கள் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி எழுதும் போது என்னமோ நடக்கும் இல்லையா, அதை அப்படியே அந்த நேரத்தில் அப்படி தூக்கிட்டு வந்து வரமோ உட்காந்துரு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு படப்படப்பு ஒரு பயம்லாம் வந்து அப்படி அமைதியாகி மனசு நினைச்சுனா. ஓகே, ஆமாம், என்னடா இப்படி சொல்லிட்டாங்களா, இது நமக்கு என்ன நல்லது கொடுக்க போதா கெட்டது கொடுக்க போதா, நமக்குள்ள இந்த இயல்பாக வந்து கிரியேட்டிவிட்டி கெடுத்து விட்டு போகிறானுங்க அப்படின்ற பயம்லாம் வந்துருச்சு. எங்கேயோ ஏதோ ஒரு பேட்டியில் ஏஆர் ரகுமான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏஆர் ரகுமான் இதை சொல்கிறாள், இதுக்கு அந்த ஒரு கலைச்சொல் எதுவும் வந்து இருக்கு, அது என்ன பேர் எனக்கு தெரில, சூஃபியில் அந்த கலை சொல்ல சொல்லி அவர் சொல்கிறாரு, ஓகே இப்படி ஒன்று இருக்குது நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற. சரி தான், நாங்களாம் தெளிவாக தான் போயிட்டு இருக்காருங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குல்லண்ணா, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு எழுதுறதுனால எழுத்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எழுதி எழுதியே நம்மளை நாமளே காரி துப்பிக்கிறதுக்கு. ஆமாம், அது சில ஒரு சில நாள்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே என் மனசு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்திருக்கும்னா, எந்த நெகட்டிவான தாட்ஸும் இருந்திருக்காது, பார்க்குற யாரையுமே நெகட்டிவாக நினச்சிருக்கவும் மாட்டேன். ஆனால் அந்த நைட்டு உட்காந்து அந்த கண்ண மூடி அது பார்க்கும்போது என்னோடய மைண்டுக்குள்ளே ஒரு 5-6 வார்த்தைகளாவது கெட்ட வார்த்தைகள் இருந்திருக்கும் நான் எழுதும் போது. அந்த வார்த்தைகள் இந்த நாள் ஃபுல்லாக வரவே இல்லையே, அப்படி ஒரு சூழல் எனக்கு இல்லை, லைஃப்பில் காட்டவே இல்லை. ஒரு நாள் எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்கு. நம்மளை தொடர்றது நம்ம சேர்த்து தான் நம்ம. ஆமாம், இப்போ நம்ம இப்போ என்னன்னா, அகேன் அதான் இப்போ என்ன வந்து நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிற இடம் இருக்குல்ல, அதாவது நம்ம நல்லவனாக மட்டுமே இருந்தால் நான் என்ன அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் நல்லவனாக மட்டுமே இருந்தால் நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பேன், இல்லை நீ நல்லவனாக இருந்தால் மட்டுமே நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பேன், நீ எனக்கு வசதியானவனா இல்லைனா எனக்கு கம்ஃபர்டபுளான ஆளா இப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அப்போ இப்போ நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது முடியாது. நான் எப்படி இருந்தாலும் என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல என்னால் முடியும். இந்த இது இந்த டிராவல் இருக்குல்ல, அப்போ நான் எப்படி இருக்கேன் என்ன நான் முழுசாக அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோட நல்ல விஷயங்களை மட்டும்தான் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி அப்படின்ட்டு. அப்போ இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் கெட்டங்கிறதுன்னு இல்லை, இயல்பு தான். இதில் கெட்ட சரி தப்பு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறதான். ஆனால் இந்த இயல்பை ஒத்துக்க மாட்டோம், இந்த இயல்பை ஒத்துக்கிறோம். இப்போ நான் பயந்தாங்கொழின்னு சொன்னால் இந்த உலகம் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இதே நான் கோபக்காரன் சொன்னால் இந்த உலகம் என்னை கொண்டாடுது. அப்போ எனக்கு இது ஈஸியாக இருக்குது. அப்போ நம்ம கோபக்காரனையாகவே இருந்துருவோம். ஏன்னா பயந்தாங்கொழின்னு சொன்னால் எவனும் நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கோபம் எங்கேருந்து வருதுன்னா பயத்துலேருந்து தான் வருது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆழ்மன பயங்கள்ல இருந்து தான் நம்ம ஒரு கோபக்காரனாக ஆறோம் அப்படிங்கிறது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பயத்துல தானே வந்திருக்கு. நம்ம கடவுள், சமயம், ஆர்ட், எல்லாமே இந்த இந்த சமூக நடவடிக்கைகள் எதெல்லாம் பூர்த்தி செய்யலையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறதுக்காக தான் நம்ம ஆர்ட்டை கண்டுபிடிச்சோம், கடவுளை கண்டுபிடிச்சோம், எல்லாத்தையுமே அதுக்காக தான் கண்டுபிடிச்சோம். ஒரு சூப்பராக அதை ஒன்று பண்ணுங்கிறதுக்காக தான். ஆமாம், அப்போ அதுக்குள்ள போற நாமளுமே அந்த அச்சத்தின் உள்ளன்னா போறோம். இந்த ஒரு ஆர்ட்னாலேயோ இல்லை ஒரு சமயத்தினாலேயோ நமக்குள்ளே அச்சத்தை எடுக்க முடியாதுண்ணா. இது ரெண்டையும் கடந்து எனக்குள்ள எனக்குன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது நடந்துடணும். என்னோடய அறிவுக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எந்த சொசைட்டிக்குள்ள ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழ்கிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ரிலேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் என் கூடவே இருக்கிற எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான்
இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும். ஆமா, நமக்கு தான் நம்ம கூட உட்காரவே முடியல. ஆமா, இப்ப நம்ம கூட உட்காரலாம் பயமா இருக்கு. ஆமா இல்ல, இப்ப இந்த சோசியல் மீடியா, டிவி, என்டர்டைன்மெண்ட், இந்த எல்லா விஷயங்களும் வந்து நம்ம கூட உட்கார முடியாததுனால தானே இது எல்லாமே பிரம்மாண்டமா ஒரு ராட்சச வளர்ச்சி இல்லையா. ஏன்னா இப்ப நான் பாக்குறல, ஒரு 5 நிமிஷம் நம்மளால வந்து டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்து ஏதோ ஒண்ணு, எத்தனை ஆப்ஸ், எவ்வளவு விஷயங்கள் நம்ம கூட இருந்தோம்னா. இப்ப நீங்க இந்த ஜெனரேஷன்லயுமே கூட நீங்க பாருங்கன்னா, யாரெல்லாமே ஒரு நல்ல பர்சனாலிட்டியா தங்களை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே தன்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, நான் எவ்வளவு அளவுக்கு ஈகோவா இருக்கேன், எவ்வளவு அளவுக்கு பயமா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஆமா, என்ன அவசரமா உலகம் ஓடிட்டுமே, அவங்க அந்த அவசரத்துக்குள்ள மாட்டவே மாட்டாங்க. அவங்க மீண்டும் அந்த பேக் டு த பெவிலியன் மாதிரி பழைய லைஃப்குள்ளே தான் போவாங்க, ப்ரையாரிட்டி கொடுத்து இதுக்குள்ளே தான் ஃபோன் போவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுமே ஓகே, இன்னைக்கு அவங்க கையில் செல்ஃபோனும் வச்சுருக்காங்க, கார் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அது எப்போ தேவையா போக முடியாது. அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். நான் மீண்டும் பழைய ஆதி காலத்தில் நம்ம போக முடியாது. இந்த வசதிகள் டெக்னாலஜியெலாம் விட்டு நம்ம போக முடியாது. இதில் நிறைய வசதிகள் தேவைதான். அது எப்போ தேவைங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கும். ஓகே, என்ன பண்ணுது இருக்காங்க. அப்புறம் நிறைய பார்த்துப்பாங்க. ஆமாம், இப்படியே போயிட்டு இருக்கிறோம். சரி, இது நல்லதான் நினைக்கிறேன். இல்லையா, இது வேற யார்ட்டையும் பேசுங்க நான் பேசுறது. ஆமாம், பாட்டு எழுதுற போகிற இடத்துல வந்து தம்பி தம்ம சுச்சுவேஷன் வருவாங்க. ஆமாம், சரி போ எழுதுனோம் எழுதுற வேண்டியதுதான். அது நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால, இன்னொன்று அது மேலே ஒரு லவ் இருக்கிறதுனால சாங் மேலே கிராஃப்டாக பண்ணிட முடியும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்துருச்சு, நிபுணத்துவம் இருக்குது உறுதியாக. ஸோ இப்படி இப்படி இப்போ இப்படி ஒன்று இருக்கட்டும், இதெல்லாம் போகுது, பாட்டெல்லாம் எழுதியாச்சு, அது இது ஒன்று நடக்குது. இப்போ உள்ள இப்போ நமக்கு ஒரு விதம் இருக்குல்ல, நம்மளை நாமே சீரழிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அன்பு அறிமுகமாகவே ஆகலை என் வாழ்க்கையில். இல்லைனா எனக்கு அன்புனா என்னன்னே புரியல. இப்போ எனக்கு அந்த இது இருக்குது, எனக்கு லவ்னா என்னன்னே புரியல. அப்போ லவ் வந்தப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பயந்துடுறேன், எனக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல. இது என்னது, இது ஏதோ என்ன, அதாவது லவ் வந்து முதல்ல என்னோட ஈகோவை அசைக்குதா, அதனால் எனக்கு வந்து பதட்டமாயிடுது. ஏன்னா நான் என் ஈகோவை வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், லவ் முதல்ல ஈகோவை காலி பண்ணிவிடுது. அப்போ நான் அந்த மாதிரி நிறைய லவ்வை தொலைச்சவேன். ஐயோ, லவ் எல்லாம் லவ் அறிவு வாழ, லவ் லவ்லாம் என்னன்னு தெரியாததுனால என்ன ஆகிடுதுன்னா, இந்த பதட்டத்தில் நான் திரும்ப நம்மளோட ஈகோவை காப்பாற்றிட்டே இருக்கேன், லவ் போயிட்டே இருக்குது. அப்போ லவ் வருது, இப்போ நேத்தா வாழ்க்கையில் லவ்னு ஒன்று வருது, நம்ம அதை பற்றி பேசுவோம். லவ் அப்பயிலேருந்தே இருந்ததுண்ணா, நான் தான் வந்து அதுக்கு ஒரு சின்ன முழுக்கு போட்டிருந்தேன். இல்லை, அதே தான் எனக்கு பாதையில் போயிட்டு எனக்கு நான் பார்க்குற பெண்கள் எல்லாத்தையும் காதலிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு லவ் இருக்குள்ள எப்பயுமே அது சுரந்துகிட்டே தான் இருக்கும். அந்த லவ்ல நான் இப்படி எழுத்துலாம் எனக்கு வாழ்க்கை இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு அக்கா ஒன்று லவ் பண்ணணும். ஆமாம், அப்படியே அவங்கள மாதிரியே ஸ்க்ரீனில் பார்த்த பொண்ணு ஷோபா, மெகி ஷோபா. ஓகே, கொஞ்சம் கூட என்னால் வித்தியாசமே பார்க்க முடியல. இந்த பெண் தான் அங்கே ஸ்க்ரீனில் வரவாளன்னு நினச்சிட்டேன். போ ஓகே, இல்லை நம்பூர்லேருந்து எப்படி அங்கே போணுச்சு அப்படின்னு நான் பேசணும் நினைக்கிறேன். ஷோபா மாதிரி எந்தெந்த பெண்கள்லாம் என் லைஃப்பில் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் லவ் பண்ணியிருக்கேன். வடபழனியில் 2003 தங்கியிருந்தேன். இந்த ஹவுஸ் ஓனருடைய மருமகள் அப்படி ஷோபா மாதிரி இருப்பாங்க, அதுக்காகவே எங்கள் 2 வருஷம் இருந்தேன். ஆமாம், அவங்க மூஞ்சி நான் பார்க்கணும், அவங்க வெளியே வந்து கோலம் போடுவாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு கண்ணு வரப்போ அப்பப்போ அது ஒரு எனர்ஜி. இப்படி பஸ்ஸில் போகும்போது சரி, அந்த எனர்ஜி மட்டும் இல்லைனா என்னால் முடிய முடியாது. அவ்வளோ அந்த எனர்ஜி உள்ளே போகுது கூட போதை விட்டு வெளியே பண்ணுங்க. இது இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதாவது இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு உற்சாகம் தருது. அதாவது எனக்கு இப்போ சமீபமாக ஒரு கேள்வி இருக்குது, என்ன லவ்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து பல்வேறு விதமான பதில்கள் கிடச்சிட்டே இருக்குது, எனக்கு கிடைக்குது. மேபி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி வச்சுக்கலாம்.
முன்னாடி தெரியல இருந்திருக்கு எல்லாமே இருக்குதான் செய்யுது நம்ம பார்க்கல கண்ணெல்லாம் திறந்தா இருக்கு ஆனால் பார்க்கல கொஞ்சம் கஷ்டம் தானே இது லவ்னு டிஃபைன் பண்றது கவிதை எதுன்னு சொல்லுங்கிற மாதிரி நான் அது யாருக்குமே சொல்ல முடியாது கவிதைக்கும் தெரியாது ஓகே நதியில போயிட்டு புரியாமையில் திளைப்போம் அந்த இடம் வரணும் கார்த்தி அங்கதான் என்னன்னா இப்ப நமக்கு வந்து புரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கு கார்த்தி இப்ப இந்த பக்கமா போனா அந்த பக்கம் கடல் இருக்கு இல்ல அந்த பக்கம் இது இருக்கு இந்த வீடு இருக்கு இப்படி போனா பஸ் வரும் இப்ப நம்ம வாழ்க்கை இப்படிதானே வச்சிருக்கோம் எல்லாமே தெரியணும் எல்லாமே புரியணும் கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் அதுதான் கம்ஃபர்ட்னு நம்ம நம்புறோம் கரெக்ட் புரியல புரியலன்னா ஈகோ ஹேட் ஆயிடுது ஐயையோ ஐயையோ என்ன உலகம் முட்டாள்னு சொல்லிடுது இல்லை எனக்கு இது தெரியல எனக்கு தெரியலங்கிற அந்த பதட்டம் வந்து நம்ம காலி பண்ண அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இப்போ அது அந்த அது அதை தான் நம்ம வந்து கட்டுறது கையளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்லிட்டானுங்க எனக்கு தெரியல அப்படிங்கிறத நான் போல்டு அக்செப்ட் பண்ணிக்கும் போது நமக்கு எனர்ஜி கிடைக்குது அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கிடைக்காதுண்ணா இப்போ எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது கொடுக்குற பலத்தை விட எனக்கு ஒரு சைனாக்காரன் பேசுகிற மொழி எனக்கு புரியல ஆனால் அது எதுவும் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் இசையாக அதுதானே பண்ணுது ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஆர்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம அது மேலே அவ்வளோ போய் போய் மொய்மையும் போகிறோம் நம்ம கவிதை மேலேயே பாடல் மேலேயே அவ்வளோ மொய் போய் விழுவோம் ஏன்னா இது நமக்கு பெருமையாக தெரியுது புரிஞ்சிக்க முடியுது நம்மளால் கனெக்ட் ஆகிக்க முடியுது கடவுள் மேலே நமக்கு இருக்கிற லவ்வும் அதனால தான் தப்புன்னு வந்து நிக்க சொல்லுங்களே கடவுளை ரெண்டு நாள் மூணாவது நாள் அவர் துண்டை போத்திடுவோம் கிளம்பி இருக்காரு அந்த சாமி சந்தாவை போட வச்சு அந்த மாதிரி தான் அந்த ஒரு அந்த அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும் அது லவ்ல இருக்குண்ணா நம்ம அந்த ஒரு முகத்துல மட்டுமே அந்த அந்த ஒரு முகம் அந்த ஒரு முகம் தான் நம்ம நினைக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது அவ மாறிக்கிட்டே தான் இருக்கா கணத்துக்குன்னு அவன் மாறிட்டு தான் இருக்கா அதாவது நம்மளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஈஸின்னு நினைக்கிறோம் ஆமாம் அப்படி இல்லை சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கவே கூடாது திரும்பிடணும் அப்படி அப்படி வந்தவங்க தான் கீதானா ஆமாம் போதும் நான் மேலே போதையெல்லாம் போட முடியலடா காதில் குரல் கேட்க ஆரம்பிச்சு சரி இனிமேல் ஒரு பெண் துணை வேணும் அந்த ஓரளவுக்கு அந்த தெளிவு அடையும் போது தானே நம்மளோட ஐடியாலஜின்னு ஒரு காமெடிலாம் வச்சுக்கிட்டு இருந்தது காமெடியெலாம் செம்ம காமெடி புரியும் அப்படிதான் எனக்கு புரிஞ்சது நம்ம ஒரு பர்சனாலிட்டி நாம நம்ம ஒரு ஐடியாலஜி நமக்கு இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கை அனுபவம் சொல்லி கொடுக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாம ஒரு உயிரினோம் இன்னொரு உயிரினோம் அவ்வளவுதான் முடிஞ்ச வரைக்கும் இவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இந்த புரிதலின் மூலமா என்ன வெளிப்படுதோ அதை நம்ம ஆட்டை வந்துட்டு போடும் அப்படிங்கிறது வரத்துக்கே ரொம்ப டைம் போட்டுட்டு ஈகோ போட்டு கசக்கிக்கிட்டு நான் இந்த புக் படிச்சிருக்கேன் நான் அந்த படம் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துருக்கேன் நகர குருசோ படத்தை பார்த்துட்டேன் படத்தை பார்த்துட்டு அதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுன்னு நாலேஜ் அந்த எப்படி வீட்டு வாசலில் போகும்போது செருப்பு கழட்டிட்டு உள்ளே போடுறான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு இல்லறத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு காதலுக்குள்ளேயோ போகும்போது இது எல்லாத்தையும் வெளியே கழட்டி போட்டு அப்போ நியூடாக நிற்கிறது இருக்கலாம்னா அந்த நிர்வாண நிலை அப்போ அந்த அந்த சென்ஸ் நமக்கு அந்த டேஸ்ட் அதான் கிரீடத்தோடயே தூங்க முடியாதுல்ல கிரீடத்தோடய தூங்க எவ்வளோ நேரம் தான் அந்த கிரீடத்தை தலையில் வச்சுக்கிறது கழுத்து வலிக்கும் தலை வலிக்கும் உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிடும் அது நடக்குது அது அந்த எல்லாத்துக்கும் கீதா அப்போ எனக்கு சும்மா ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தது அதுவும் என்னென்னா அந்த ஷோபா ஏதோ ஒரு படத்தில் ஒரு வீட்டோட நிலப்படி வாசலில் உட்காந்துருப்பாங்க இப்போ இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ கீதாவோட ஃபோட்டோ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஓகே நான் அப்போல்லாம் கொஞ்சம் போதை விடுறேன் போடுறேன் அப்படி ஒரு ஒரு மாதிரி ஹேங் ஓவர் இருந்த டைமில் அந்த ஃபோட்டோ நான் பார்த்துட்டேன் ஓகே உடறால அக்செப்ட் பண்ணிடுறேன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்றா ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டேன் அவ்வளோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இந்த டைமில் எனக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சு ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு சோபாவோட தொடர்ச்சியை அவளை பார்த்துட்டேன் அவள் சோபா மாதிரி இருக்காலோ இல்லையோ குழந்தையிலிருந்து என்னை ஃபாலோ பண்ணுற சோபாவோட தொடர்ச்சி இங்கே கீதா வாயில் வெளிப்படுறான் அப்படின்னு இன்னொன்று என்னமோ தெரியல அது ஒரு அதான் என்னோடய ஃபஸ்ட்டு சாங் நான் எப்படி எழுதலாம்னு ஓடி வந்தனோ அது என்ன இயக்கி ஓடி வந்தனோ அது எனக்கு தெரியாதோ அதே மாதிரி தான் இப்போனா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதும் நான் என்னை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு ஷாக்கிங் என்னென்னா நான் என்னை பற்றி எல்லாமே சொல்லியும் ரெண்டாவது நாள் ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன அந்த பொண்ணு தான் என்னடா அது ஏதோ அப்பாதில் வளரிட்ட போல பொண்ணுட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு எனக்கு அதுக்கப்புறம் தான் கில்ட்டு
இல்லைம்மா நான் சும்மா தமாஸ்காக தான் கேட்டேன் நம்ம சொல்லிட்டு இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லி வச்சிடலாம் டெக்ஸ்டில், எனக்கு அப்படி சொல்லவும் வரல. இல்லை இப்போ நான் 34 வயசு கைகாலெலாம் உதவி பண்ணி நான் கேட்குறேன், எதுக்காக நீ வந்து இப்படி நான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி இவ்வளோ பழக்கங்கள் எனக்கு இருக்குது, நான் இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல. சத்தியமாக பலமுறை நான் முயற்சியும் பண்ணியிருக்கேன், வெளியே வர முடியாமல் இருக்கேன். நீ படிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா தெரில பிடிச்சிருக்கு அவ்வளோதான், இது வரைக்கும் அந்த அந்த ஒரு பதில் தான் இருக்குது. அப்புறம் வந்தாச்சுன்னா இப்போ இப்போ தான் கீதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அந்த லவ் இருக்குல்ல அடைக்கலாம். ஸோ அது நான் இப்போ ஆக்சுவலாக நீங்களும் பயங்கரமாக லவ் பண்ணுங்க. லவ் லவ் பண்ணும் போது அந்த இமேஜுக்குள்ளே வரவங்க எல்லாம் லவ் பண்ணிடலாம். ஓகே ஒரு மீனிங் வேணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப நம்ம ஏன் இதை வந்து பேசிட்டே இருக்கோம், இப்ப எடுத்துங்கிறதுனால நல்லா இருக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிருக்கு, அதனால் அதை வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லவ்வு இங்கே தான் நிற்போம். ஓ பெயிண்ட்டு பெயிண்ட் இருக்குன்னு வேணாம். ஆமாம் லைட்டாக இருக்குது, தொட்டம்னா இருக்கு. இந்த பக்கம் கல் வைக்கணுமா? இருக்கா? இதை பிடிச்சிக்கலாம். இல்லைண்ணா அது உங்களுக்கு அமைப்பு. அவர் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இருப்போம். இதை வச்சிடும். அவ்வளோதாங்க. காக்கெல்லாம் எப்படி பறக்குது பாருங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறாங்க. ஆமாம் நல்லா அது நீங்கள் சொல்லும் போது பாருங்க. அது ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ஊரை பார்த்துட்டு அந்த ஊருக்கு போய் எந்தெந்த இடமே காணும்னு சொல்லலாம் இருக்கு. இப்போ இங்கே தான் இருக்குது. ஆமாம் அனுபவமாகவே இல்லை. இப்போ நானும் வந்து எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு போகும்போது இரவு போவேன். இரவு போயிட்டு மறுநாள் காலையில் விடிகாலை சீக்கிரம் எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஒரு மாதிரியாமா கிட்டத்தட்ட அது வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஆடை விலகிற ஒரு ஆர்கஸ்ட்டை கொடுத்துரும் நமக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருள் விலக விலக அப்படியே மெதுவாக அப்படியே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தெரிஞ்சவங்க அதை பதிவு பண்ணால் இப்போ நம்ம அந்த வகையில் நம்ம கொஞ்சம் கிஃப்டட் தான். ஆர்ட்குள்ளே இருக்கவங்க அந்த இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற உண்மைகள் மெய்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில பேருக்கு ஒரு ஸ்கில் வருது. அது எல்லாருக்கும் அமையதும் இல்லை, அமையணும்னு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கால் இருக்குது கார்த்தி. அதாவது பார்த்துச்சு நமக்கு வந்து இல்லை, நம்ம இங்கேருந்து கிளம்பிடும் மேலே போயிடும். இடிக்க தான் செய்யும். நானே எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆமாம் பெயிண்ட்டும் போயிட போது. எஸ் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அண்ணன் பத்துவாரு ரெண்டு வரல் பட்டிருக்கு. எவனும் 2 வரல் வச்சுருக்காங்க. ஆமாம் அப்படியே மேலே போயிடுவாங்க. அண்ணே எல்லாரையும் மேலே அரவிந்த் எல்லாரும் இதுவா
வந்துருச்சா? ஆ கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ஆ நான் அடிக்கிறது கட்ட மேலே வந்துருங்க எல்லாரும். கட்ட கல்லுகள் ஏதாவது வந்துருச்சா? என்னது? ஓகே ஓ இப்படி போகணும். ஸோ பேசாமல் படியேறு, பேசாமல் படியேறு, படியை பார்த்து படியேறு, படிக்காமல் படி. அதுவும் ஆயிடுச்சு கார்த்திகே, பேசாமல் பேசு. பேசாமல் பேசி இடம் சார் சூப்பர்மா. நம்ம சென்னை கிளீன். கடலை பார்க்கும்போது காமெடியெலாம் நிறைய ஞாபகம் வரும். ஃப்ரான்சிஸ்னா ஒவ்வொரு அலைக்கு விலைலாம் பேசிக்கணும். அலைக்கு விலை எந்த அளவு மேலே வந்து அதை நான் வாங்கிக்கிறேன் பாரு. ஃப்ரான்சிஸ் எந்த அளவு வந்து அமைதியாக வந்து அதை நான் வாங்கிக்கிறேன்னா, ஏன்னா நான் ரொம்ப ஆடுறேன், எனக்கு அமைதி தான் வேணும். இப்படி பல நாள் பண்ணிடு. அப்புறம் நிறைய செல்போன் என்னோடது ஃப்ரான்சிஸ் எல்லாம் அதில் பல நாள் போட்டு திக் போட்டு திக் போட்டு அடுத்த நாள் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கோம், ஃபோன் எங்கே வச்சோம் அப்படின்னு. இந்த கடலை பார்க்கும்போது அது ஞாபகம் வருதுன்னா, கடலோட என்ன ஃப்ரான்சிஸ் சில நாள் கடலோட பேசவே ஆரம்பிச்சிருவார். சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அப்படி போயிட்டு வருவேன். இல்லை எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. அதாவது நான் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்துலாம் சினிமாவுக்கு வந்த புதுசு அந்த காலகட்டத்தில் எனக்கு இப்போ பேசுகிற மாதிரிலாம் என்னால் எல்லாத்துலேயும் பேசல முடியும். என்ன தான் அந்த ஒரு தடை இருந்தது, மனத்தடை நிறையா இருக்கும். நான் அப்போ போயிட்டு ரெகுலராக பீச்சுக்கு போவேன். நான் பீச்சுக்கு போயிட்டு நான் கடலோட பேசுவேன், எனக்கு வந்து அது புரியும். எனக்கு இப்போவுமே இந்த இடம், இந்த கடல், இந்த கடலோட எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. எப்போ எப்போவுமே இருந்திருக்கு, அது என்னென்னு எனக்கு தெரில. ஆனால் எப்பவுமே நான் கடல் கிட்ட தான் போய் நிற்கிறேன். வசந்தகுமாரன் கதையே வந்து கடல் சொல்ற கதை. கடல் இப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, ஆமா கடலோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமான காதலை யார் பார்த்துருப்பா? கடற்கரை தான். அப்போ கடல் ஒரு காதல் கதையை சொன்னா என்னவா இருக்குங்கிறதா வசந்தகுமார். சூப்பர். நான் டிசைனே அப்படிதான் கடலோட பாயிண்ட் ஆஃப் தான் பண்ணியிருக்கேன். சூப்பர். கடலோட பாயிண்ட் ஆஃப் அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அப்ப. சூப்பர் சூப்பர். கடல் வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னா, கடலுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு பிடிப்பு தான் வரேன். பாதச்சூடுகள் நிறையா இருக்குல்லண்ணா கடற்கரையில், நான் இப்போ தேடிக்கிட்டே போகிறேன். அந்த கவிதையில் தேடிக்கிட்டே போகிறேன். எல்லாமே ஜோடி ஜோடி பாதச்சூடுகளாக தான் இருக்குது. ஒரே ஒரு சூடு மட்டும் ஜோடியாக இல்லாமல் சிங்கிள் சோடாக இருக்குது, அது குட்டி பாப்பாவோட சோடாக இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எப்படி சொல்றேன் புரியுது இல்ல? நிறைய சூடுகள் இருக்கு, நான் சும்மா ஃபாலோ பண்ணிட்டே போறேன். அந்த சூடுகளுக்கு ஜோடி சூடுகளுக்கு மத்தியில ஒரே ஒரு சிங்கிள் சூடு தான் இருக்கு, அதோட ஜோடி இல்ல, அது குட்டி பாப்பாவோட சூடு தான். இப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஐயோ, இந்த ஒத்த சூடு யாருதுன்னு தெரியலையே, இன்னொரு சூடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரை முழுக்க நான் தேடுறேன். அந்த கவிதை முழுக்க அதுதான், அந்த இன்னொரு சூடு எங்கன்னு கண்டுபிடிக்கணுங்கிறது தான் அந்த கவிதை. கண்டுபிடிச்சிட்டே தான் கடைசி வரைக்கும் கவிதை. இன்னொரு சூடாக அதில் கண்டுபிடிக்க முடியுது, ஏன்னா அந்த சின்ன குழந்தையோட சூடாக இன்னொரு சூடாக யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியலங்கன்னா, அந்த அந்த கேரக்டர் தேடிட்டு போவோம் பார்க்கணும் கதை ஞாபகம். அப்படி நாமளுமே கூட எங்கேயா இந்த உலகத்துக்குள்ளே ஒரு ஒத்த சூடாக தொலைஞ்சு போயிட்டுருந்தோம் அப்படின்னு. நம்ம நாமளே தான் கண்டுபிடிச்சிக்கணும், இன்னொருத்தங்க நம்ம சைஸ் தெரியாதுல்ல. ஃப்ரான்சிஸ் சூரியன் ஒரு ரூபா காசுனாரு, யாரோ ஒரு நம்ம நாட்டு கவிஞரா வெளிநாட்டு கவிஞரான்னு தெரியல, நிலவை பார்த்துட்டு தோசைன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்களுக்கு அதுவாக தெரியுது. ஃப்ரான்சிஸுக்கு அது கீழே உளுந்துராதான்லாம் எழுதியிருக்காரு கவிதை, இந்த ஒரு ரூபா உளுந்துராதான்னு சூரியனை. இந்த சூரியனை பார்க்கும்போது எனக்கு எப்படி அது ஒரு ரூபாயா தெரிஞ்சிச்சு?
நான் அந்த பம்பர்னு ஒரு படத்தில் உழைப்பாளிகளை வந்து சூரியனை சுமாடுத்திக்கிட்டு போகிறவங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். அது சாதாரண உழைப்பாளிகளை சாதாரணம் இல்லை, சூரியனை தான் சுமக்கிறாங்க, சூரியனை சுமந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். எங்கேயோ ஒரு வகையில் நம்ம முன்னோர்களுடைய தாக்கம் தான் வச்சுக்கோங்க. இந்த இடம் பார்த்தல கதை சூப்பராக, கடல் அப்படி வந்து இங்கே வர இப்படி வளையுது. நான் இப்படி பார்த்தது இல்லை. இப்போ நம்ம இப்போ கரை இப்போ மெரினா பீச் இப்படி நேராக போவோம். எனக்கு இது இதான் அன்றைக்கி வந்து நான் பார்த்தப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எங்கப்பா எல்லாரும் வராங்களா? அவங்க எல்லாருமே என்னதான் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணுமே, அவங்க நம்ம வாழ்க்கையை உணர்வோம்னா அப்படிங்கிறது தானே மனசு. நம்ம உணர்ந்து ஆமாம் அவங்க சொன்னது தான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நமக்கு அது சொல்லி கொடுக்கவே படுறதில்லை. நான் எப்படி பார்க்குறேன், நான் இந்த உலகம் இது உண்மைன்னு சொல்லுது, இதை நீங்கள் நம்பிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, நீங்கள் ஒரு சரியான ஆள் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம வளர்க்கப்படுறோமா? நான் எப்படி பார்க்குறேன், ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு படிப்போ எதுவும் சொல்லி எப்படிமா பார்க்கணும் நம்ம கேட்குறது, நீ நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படியே பாரு, அப்படியே பார்த்து 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 வளர்ந்துட்டு அதையே அறிவாக்கி அதையே அந்த அறிவை பெருக்கி ஒரு வரையறையாகவும் ஆகும்போது என்னுடைய பார்வை என்ன, நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறது. இப்போ அதை வந்து நம்ம லேட்டாக நம்ம இடத்துல ஒரு நிறைய வந்த பிறகு அப்படி அப்படி வரவங்க தான் எனக்கு தெரிஞ்சு புரட்சியாளராக வரவங்க, ஒரு ஆர்ட்டுக்குள்ள வரவங்க அப்படி வரவங்க தான் நினைக்கிறேன். இல்லை நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், அது இல்லை தப்புன்னு சொல்லுவேன். அவங்க எல்லாமே தான் இப்படி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டாகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி 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 எனக்கு சாரி அப்படி இல்லை இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? நான் சொல்லலாம், அவங்க எல்லாருமே தான் ஒன்று ஒரு கலைத்துறைக்குள்ளேயோ இல்லை ஒரு புரட்சிக்குள்ளேயோ போகிறவங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், எனக்குமே வந்து நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு நான் புரிஞ்சுட்டு என்ன மட்டும்தான் என்னால் சரி பண்ண முடியும். அந்த ஆயில் பத்துமா அதுவே, ஐயோ காத்தி அதுதான் கேள்வி. ஏன்னா இப்போ உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்படின்னு ஒரு அலைச்சல், ஒரு அலைச்சல். ஆக்சுவலாக நேற்று வந்து சித்தார்த்தன் வாங்கிட்டு லட்சியம்னு ஒன்று இருக்கும்போது நீங்கள் அந்த வழியில் போயிட்டே இருக்கீங்க, வேறு எது வந்தாலும் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு ஒன்று. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, லட்சியம் இல்லாமல் தன்மயமாக இருக்கிறது தான் லைஃப் அப்படிங்கிற எனக்கு நான் சரியாக அதை சொல்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னா அப்படி அப்படிலாம் இருந்திருக்கிறேன் நான். என்னென்னா இதுதான் என் லட்சியம் அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது, அந்த ஐடியாலஜின்னு ஒன்று பாருங்க. நீ அந்த பேக் கொண்டு வாங்கடா, அந்த பேக் பேக் நித்ரா அந்த பேக் ஏ பார்த்துப்பா, கீழே ஏதாவது இருக்குமான்னு பார்த்துக்கணும் நீங்கள் கொஞ்சம். ஆமாம் கவனமாக இல்லை அது இப்போ இது இது கொண்டு வந்துரு, வந்துருச்சா கொண்டுச்சா என்ன பேசுறது தெரியும், பேசிகிட்டே இருக்கண்டி. ஆமாம் நம்ம பேசுவோம் வந்து. நாங்கள் இப்போ வந்து இது வந்து எங்கள் டீமில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து இந்த டிஷர்ட்டை பண்ணான். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாரும் கிரீஷ் அப்படியா ஹாப்பி ஸ்பேஸ் ஸ்ரீலேகா ஹாப்பி ஹாப்பியஸ் கார்த்தி அவனுக்கு கொடுங்க. ஆ
இன்னொரு பெண் இருக்கா? இது வந்து ஆமா கீதா. இது இதுவும் எழுதலை, இதுவும் எழுதலை, ரெண்டு பேரும் எழுதி மாறி மாறி கொடுத்துங்க. சமணா இது வந்து இவனுக்கு மோனிகா. ஆமா குரு மோனிகா. ஊதுங்க, வாத்து சத்தம் வரும், ஊதணும். இசையோட சேர்ந்தாதான் பாடல் ஞாபகம் வச்சுக்கீங்க. கீதா டி கீதத்தை கொடுத்துட்டீங்க. கீதா வேற பேரு. அதாவது நீங்க அங்கதான் அங்கதான் வந்து நம்ம வந்து நான் போய் சொல்றேன்னு நினைச்சீங்கல்ல, அது வேற ஒரு பர்பஸ் இருக்குன்னு நமக்கே இப்ப தானே புரியுது. நான் அதை வெறுமனை புள்ளாங்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். சக்கரண்ணா சூப்பர்ண்ணா. இது என்னன்னா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு திருப்புர சுந்தரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவ்வளோ நானு ஆர்த்தி இவங்க எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இதை பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு டக்குன்னு அவ ஒரு மீனிங் சொன்னான். எனக்கு உங்களுக்கு எல்லாம் தருது இல்லை டபக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி இவ்வளோ நேரம் பேசுறேன் சொல்லுங்க. ஸோ சாரி சொல்லுங்க. கல்லுகள் எல்லாமே இப்படி விட்டாங்களா தெரியல. நான் நீங்களே சொல்லு. நீ சொல்லு, நீ சொல்லு. செக் அவுட் இருக்கிறதுலே எனக்கு கீதா ஏதாவது சொல்லுவேன். பயங்கர சார்பு சொல்லிடு. பாதி கல் இல்லாம விட்டுருக்காங்க சொல்ல மாட்டேன். சொல்லு. ஆனா இதுல வந்து நீ பாதி நான் பாதி பாதி பெண் பாதி. ஓகே இதை இதை நான் நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க. இங்கே காணாம போயிருந்துச்சுன்னா கூட ஐயோ என்னைக்கு சொல்லுங்க மூளாத பையன் அப்படின்னு ஒரு குறியீடா இருக்கும்னு நினச்சிக்கலாம். எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் முழுமையானவனா இல்லை, இந்த பெண் வரும்போது அவன் முழுமையானவன். ஓகே அப்படின்னு டக்குன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஓ அப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் இதை வாங்கியா தள்ளாடி பூத்தேன். எனக்கு இந்த வரி பிடிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வரியா இருக்கு. எனக்கு இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, அன்புனா என்னங்கிறதுல தொடங்கி இப்ப சமீபமா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அது இது அப்படின்னு போய் நான் ஒரு மாதிரி ஆமா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி லவ்வுக்குள்ளே வரேன். எனக்கு இன்னுமே நான் லவ்வை புரிஞ்சிக்கலாம் விரும்பல, நான் லவ்வுக்குள்ளே வந்துடணும். லவ்வுக்குள்ளே வரேன்னு போது நான் அவனோட இந்த வரி பேரன்பிலே தள்ளாடி பூத்தேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன மாதிரி இருந்தான். அகைன் அதான் அன்பு புரிய மாட்டேங்குது. அன்பு வந்தால் அது வந்து நம்மளோட ஈகோ ஒர்க் பண்ணினாலும் அதை ஒதுக்கி ஒதுக்கி விட்டுறோம், டிஸ்கார்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அன்புங்கிறதே பேரன்பு தான். நம்ம அன்புங்கிறது அதை சுருக்கையோடனா அன்புங்கிறது அப்போ அப்படின்னு நினச்சி அது இந்த வானம் மாதிரி கடல் மாதிரி காற்று மாதிரி அன்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குதா, அது முதல்ல நம்மளை தள்ளாட தான் செய்யுது. ஏன்னா அந்த அனுபவம் இல்லைல்ல, அதனால் திணறேன் ரொம்ப.
திணறி 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 அந்த அன்பு வந்துச்சு. அன்பு காரணம் ஆமா இல்ல நாம பூத்துறோம் அங்க இருந்து தான் பேரன்பிலே தள்ளாடி பூத்தேன் அப்படிங்கறது உங்களோட லைஃப் ஸ்டைல் சூப்பர் சாரி அது இரண்டரை கிடக்கும் அதுதான் வெட்டிடுவோமா ஓகே தந்தா ஏ அந்த முட்டையை விழுங்க வாங்க வெட்டுவோம் கடைக்குட்டி நீ எனக்கு ஒரு கையில் அடுங்க அவ்வளவுதான் நான் சூப்பர் இதை கொஞ்சம் பெரிய பீஸ் அப்படின்னா எல்லாருமே அவங்க ஏன் நாங்கள் வாயில் விட்ட மாட்டோமா கீதா பெரிய பெரிய பீஸ் அப்படின் எல்லாத்துக்கும் எவ்வளோ இருக்கு ஓகே ஸோ ஆமாம் இல்லை அது என்ன நம்ம பேசிட்டு இருக்கோமா பேட்டரி ஆமாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்குது அதுதான் விஷயம் அங்கே அகிலன் வந்து கேமராவில் இருக்கான் ஐஸ்வர்யா கேமராவில் இருக்கா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அரவிந்த் சங்கர் சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் அப்புறம் கடல் காற்று வானம் எஸ் காதல் காதல் ஐயோ இப்போ மிஸ் ஆகுதுரா ஐயோ ரைட்டா ஓகே ஏ வானம் வானம்டா அகிலன் சூப்பர் ஐயா சூப்பர் ஹேய் அது